உயர்த்தி கொள்ளுங்க ராஜா. உமை உயர்த்துகிறோம், உமை உயர்த்துகிறோம், உமை உயர்த்துகிறோம் ஆவியானவரே. உமை வரவேற்கிறோம் பா. ஆவியானவரை ஹல்லேலூயா ஹல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா உம்மை உயர்த்துகிறோம். பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
ஹாலேலூயா ஹாலேலூயா. எவ்வளவு பேர் இந்த காலவெளியில சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹாலேலூயா. சத்தம் பத்தலையே. ஹாலேலூயா. ஏசப்பா நம்ம கூட இருப்பது எவ்வளவு பேருக்கு சந்தோஷமா இருக்கிறது. ஹாலேலூயா. கரங்களை தட்டி ஏசப்பாவை வரவேற்போமா. ஹாலேலூயா ஹாலேலூயா. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். பக்கத்துல பார்த்து நீங்க சொல்றீங்களா, அக்கா சந்தோஷமா இருங்க, தங்கச்சி சந்தோஷமா இருங்க, அண்ணன் சந்தோஷமா இருங்க, தம்பி சந்தோஷமா இருங்க, அங்கிள் சந்தோஷமா இருங்க. எவ்வளோ பேர் சொன்னீங்க? எவ்வளோ பேர் ஒரு ஸ்மைலோட சொன்னீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா இந்த காலவெளியில? ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறதுனால நமக்கு எப்போதும் சந்தோஷம் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. தேவர் தாமே அவர் சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் செய்ய நினைத்ததை யாராலும் தடைபட முடியாது. தேவ பிள்ளைகளே, ஷெஃபிரிதிலே எவ்வளோ பேரால் இந்த காலவெளியில் ஒரு பாடலை இவ்வண்ணமாக எங்களோடு உற்சாகமாக ஆவியோடு உண்மையோடு முழு இருதயத்தோடு முழு பெல்லத்தோடு முழு ஆத்மாவோடு ஆராதிக்கலாமா? வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவோமா? அவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த நோக்கத்தை நாம் சம்பூர்ணமாக நம்முடைய பெஸ்ட்டை கொடுக்கலாமா? எவ்வளோ பேர் நம்முடைய பெஸ்ட்டை தேவனுக்கு கொடுக்க போறீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். தேவரீர், நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? எவ்வளவு பேரால அர்த்தத்தை புரிந்தவர்களாக உற்சாகமாக பாட போகிறோம். ஹல்லேலூயா. தேவரீர், நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உம்மக்கொப்பான தேவன் யார்? தேவனே நீர் சகலமும் செய்ய தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நீரை வெற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன் சர்வ வல்லவர் நீர். எவ்வளவு பேரு தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நீரை வெற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன் சர்வ வல்லவர் நீர் தானே. தேவரீர், நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவரீர், உமக்கொப்பான தேவன் யாரும் இல்லை, யாரும் இல்லை, யாரும் இல்லை. தேவரீர், நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவரீர், உமக்கொப்பான தேவன் யார்? நீ நினைத்தது நினைவேறும், நீ செய்வதை தருபவர். விசுவாசத்தோடு அறிக்கை செய்யலாமா? நீ செய்வதை தருபவர்.
காட்டி தடைகளை உடைப்பவர் நீர் தானே, தடுப்பவர் எவரும் இல்லையே. கடலையும் காற்றையும் கடந்திடுவே, கண்மலையே உமை உயர்த்திடுவே. தடைகளை உடைப்பவர் நீர் தானே, தடுப்பவர் எவரும் இல்லையே. கடலையும் காற்றையும் கடந்திடுவே, கண்மலையே உமை குடும்பத்தின் வாழ்க்கையில நீ செய்ய வல்லவென்றால் நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். Nothing is impossible for you. Everything is possible for you, Lord. எவ்வளவு பேரால சொல்ல முடியும் அப்படி? ஹல்லேலூயா. உற்சாகமாக கரங்களை தட்டி ஒரு தமிழ் பாடலை பாடுவோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யாராவது இருக்கிறாங்களா? நம்முடைய இயேசப்பாக்கு ஒப்பா யாராவது இருக்கிறாங்களா? யாராவது இருக்கிறாங்களா?
இல்லையா? அப்படின்னா விசுவாசத்தோடு என்ஜாய் பண்ணி பாடலாமா? கரங்களை உற்சாகமாக தட்டி, நாம் வந்திருப்பது ஆராதிப்பதற்காக. அந்த ஆராதிக்கிற நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவோம். பெஸ்ட்டை கொடுக்கலாம். எதை கொடுத்தாலும் பெஸ்ட்டை கொடுக்கணும். சாதாரணமாக வந்துட்டு போனோம்னா வந்தது அர்த்தமே இல்லை. நம்முடைய பெஸ்ட்டை தேவனுக்கு கொடுக்கிறப்போ தேவன் நம்ம இதில் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடலாமா? உற்சாகமாக பாடலாமா? ಜನರನ್ನು ಪೋಷಿಸಿದೆ ಪರಲೋಕದ ಮನ್ನಾ ನೀಡಿ ನಿನ್ನ ಜನರನ್ನು ಪೋಷಿಸಿದೆ ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ ನಿಮ್ಮ ಜನರನ್ನು ಪ್ರೀತಿಸಲು ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ ನಿಮ್ಮ ಜನರನ್ನು ಪ್ರೀತಿಸಲು ನಿನಗೆ ಸಮಾನ ಯಾರು
கரங்களை நடத்தி சென்றி மலையை நீ பிளந்து உங்கள் ஜனங்களின் தாகம் தீர்த்தி உம்மை போல யாருமே இந்த ஜனங்களை நேசித்திட உம்மை போல இன்னொரு விசை உம்மை போல கேட்கலையே வானத்திலும் வானத்திலும் எல்லாரும் கரங்களை தாட்டி வானத்திலும் பூமியிலும் அவருக்கு நிகராய் யாரும் இல்லை. அவர் செய்வதை யாராலும் தடுக்க முடியாது. தேவ பிள்ளைகளே பேர் அர்த்தத்தை புரிந்தவர்களாக விசுவாசத்தோடு சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. தேவரீர் நீர் சகலமும் அவர் வல்லவர் தேவனே யாரும் இல்லை தேவரி சகலமும் செய்ய வல்லவர் தேவனே யார் சொல்ல முடியும் நீ செய்ய நினைத்தது நீ செய்ய யாரும் இல்லை ஆகையால் உற்சாகமாக பாடுவோமா. Thank you.
முடியாத காரங்களை தாத்தி ஒப்பில்லாத தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. அவர் சிவந்த சமுதனத்தை பிளந்தவர், ஜனங்களை நடத்தி சென்றவர், பரலோகத்தில் இருந்து மன்னாவை அழித்து தம்முடைய ஜனங்களை போஷித்த தேவன், கண்மலையை பிளந்து தம்முடைய ஜனங்களின் தாகத்தை தீர்த்த தேவன், ஜனங்களின் ஏக்கத்தை அறிகிற தேவன் அவர். அவர் நம்முடைய ஏக்கங்களை விருப்பங்களை அவருடைய சித்தத்தின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில தக்க சமயத்துல நிறைவேற்றி முடிக்கிறவரா. நம்மோடு எப்போதும் இருக்கிறார் தேவ பிள்ளைகளே. ஹாலலுயா ஹாலலுயா ஹாலலுயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? எவ்வளோ பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சத்தமே இல்லையே. வெறும் ஒரு 20-25 பேர் மாத்திர தான் கை ஹாலலூயான்ற மாதிரி தெரிது, கையை தூக்குற மாதிரி தெரிது. இங்க ரொம்ப பேர் இருக்கிறோம். எவ்வளோ பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹாலலூயா. எப்பவுமே சந்தோஷமா இருங்க தேவ பிள்ளைகளே. உயர்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி, சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறபடியா எப்போதும் சந்தோஷமா இருங்க. ஹாலலூயா. ஒரு ஒரு கோரஸை நம்ம தமிழில் கன்னடாவில் இங்கிலீஷில் பாடலாம். அது என்னன்னா, இந்த பாட தெரியும் இல்லை உங்களுக்கு, ஆகும் எல்லாமாகும் உமாலுதான் எல்லாமாகும். எவ்வளோ எல்லாருக்கும் தெரியும் இல்லை? தெரியும் இல்லை? இதை வந்துட்டு கன்னடாவில் பாடுறதாந்தா, சாத்யா எல்லா சாத்யா நின்னிருந்தலே எல்லா சாத்யா, சாத்யா எல்லா சாத்யா நின்னிருந்தலே எல்லா சா. கேட்ச பாச்சா? அதை இங்கிலீஷில் பாடுறதா இருந்தா, பாசிபிள் பாசிபிள் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் டு மை காட், பாசிபிள் பாசிபிள் everything is possible. catch up acha tune catch up acha ellaru serndu paadalama ana viswasathoda paadnu. nammude devan impossible things a possible a maatugiravar, asaadhyangalai saadhyamaakugiravar, saadharanamaga maatugiravar. அவரை விசுவாசத்தோடு இந்த பாடலை அறிக்கையோடு பாடும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இம்பாசிபிள் திங்ஸ் கடவுள் பாசிபிள் ஆக மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உற்சாகமாக பாடலாமா? பாசிபிள். கரங்களை தாத்தி எஸ் சத்தத்தை உயர்த்தி காரியம் ஒன்று உமாலாகாதே
எவ்வளவு பேர் சொல்றீங்க ஏசப்பா பார்த்து. நன்றி செலுத்துவோமா? அவர் அலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும். அதற்கு எதிர்த்து நிற்பவன் எவரும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பு நின்று ஆராதிப்போமா? அவர் அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிற தேவன். ஒருவேளை நீங்க இந்த கால வேளையில என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் அசாத்தியம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்திருந்தீங்களன்னா, ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சத்தமா கரங்களை தட்டி பலப்படுத்துகிற கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துவோமா? Thank you Lord, thank you Jesus, thank you Holy Spirit. அப்பா, எவ்வளவு பேர் இந்த காலவேளையில ஒரு உற்சாகமாக ஒரு விசுவாசத்தின் அறிக்கையாக இந்த பாடலை பாட போறீங்க. அவர் அசாத்திய காரியங்களை சாத்தியமாக்குகிற தேவனாய் நம் மத்தியில நம்மோடு எப்போதும் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, எவ்வளவு பேர் உணர்ந்து உள்ளவர்களாக இந்த பாடலை.
எவ்வளவு பேர் இப்படியாய் சொல்றீங்க அப்பா, போனதெல்லாம் ராஜா உன் கரத்தா ஒருவேளை நம்முடைய கரத்தினால தவறி விழுந்திருந்தால் தேவ பிள்ளைகளே என் கரம் கிரியை செய்வதற்காக ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாம் நன்றி சொல்லுவோமா எல்லாம் ஆண்டவரே பாத்து நன்றி சொல்ல நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஹல்லேலூயா 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 கூயவனே கூயவனே
பார்ப்பீராக, வேதனைகள் எல்லாவற்றையும் நீர் பார்ப்பீராக, கண்ணீர் எல்லாவற்றையும் நீங்க பாருங்கப்பா. ஆண்டவரே, இந்த காலவெளியில் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு பாதையும் நீர் அறிந்திருக்கிறீர். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். நம்ம உட்காருவோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்கள். இருக்க சொல்லுங்க, ஒரு ரெண்டு பேரை பார்த்தனாச்சும் சொல்லுங்க, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். உங்களை பார்த்தது எனக்கு சந்தோஷம். ஸோ சில அறிவிப்புகள், அடுத்த ஆராதனை 10 மணிக்கு இருக்கும். கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகமாய் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அவர் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஈவினிங் 4:45 ஷைனிங் ஸ்டார் நடத்துகிறதான ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் இருக்கும். முக்கியமான தலைப்பு ட்ராப். அந்த தலைப்பின் கீழதாக சீஃப் கெஸ்டாக மசூலின் அருள் சேகர் அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் நாராயணா இ டெக்னோ ஸ்கூலோடைய பிரின்ஸிபலாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாளில் வந்து பிள்ளைகளை விதவிதமான ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க. அது நன்மத்தாய் குடும்பத்தார் படுகிற வேதனைகள். அதனால் பெற்றோர்களும் பிள்ளைகளும் கண்டிப்பாக வந்து பங்கு பெறுங்கள். உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும், பெற்றோர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட வழிகளில் இந்த நாட்களில் பிள்ளைகள் சிக்கிக் கொள்ளுகிறார்கள் என்பதை நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நிறைய விதத்தில் நீங்கள் காப்பாற்ற முடியும். அதனால் கண்டிப்பாக எல்லாரும் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ குயரில் இருக்கிற பிள்ளைகள், ஷைனிங் ஸ்டார் குயரில் இருக்கிறவங்க 3 மணிக்கு வரும்படியாக கேட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஈவினிங் 6:40 நமக்கு இங்கிலீஷ் ஆராதனை இருக்கும். அதனால் ஈவினிங் சர்வீஸில் யாரெல்லாம் வந்து பங்கு பெற முடியுமோ நீங்கள் வந்து நேரடியாக வந்து பங்கு பெறும்படியாக உங்களை யாவரை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ வெனஸ்டே நடக்கிறதான உமன்ஸ் ப்ரேயரை ஞாபகப்படுத்துகிறோம். சரியாக காலை 10:30 நம்முடைய ஆலயத்தில் உமன்ஸ் ப்ரேயர் நடக்கும். ஸோ கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகமாய் பங்கு பெற உங்களை யாவரையும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். சகோதரிகளுக்கு ஏற்ற ஆலோசனைகள் ஜபங்கள் எல்லாம் உங்களுக்கு அந்த நாட்களிலே உங்களுக்கு சொல்லப்படும். அதனால் கண்டிப்பாக வந்து பங்கு பெறுங்கள். ஃப்ரைடே நடக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயரை ஞாபகப்படுத்துகிறோம். சரியாக 10:00 நம்முடைய ஆலயத்தில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும். ஸோ 10 to 1:00 எல்லோரும் வந்து பங்கு பெறுங்கள். அது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். சாட்டர்டே மார்னிங் நமக்கு எப்பொழுது போல் இருக்கிற பிரதர்ஸ் ஃபெலோஷிப், அதில் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. அது மாத்திரமல்ல, நெக்ஸ்ட் சண்டே ஈவினிங் 4:45 ஐடியில் வேலை செய்கிறவர்கள், வேலையில் இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து பங்கு பெறலாம். விசேஷமாக இந்த நாட்களில் எக்ஸல் ப்ரோக்ராம், எம்எஸ் ஆஃபீஸில் எக்ஸல் என்ற ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அதை வந்து உங்களுக்கு கற்றுத்தருகிற போன இதிலிருந்து கற்றுத்தருகிறார்கள். ஸோ அதனால் யாரெல்லாம் கற்றுக்கொள்ள விருப்பமோ, ஸோ படிக்கிற பிள்ளைகள் யாராக இருக்கலாம், காலேஜுக்கு போகிறவங்க, வேலைக்கு போகிறவர்கள், உங்களுக்கு எக்ஸல் கற்றுக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் நேரடியாக வந்து நெக்ஸ்ட் சண்டே ஈவினிங் சரியாக 4:45 நீங்கள் எல்லோரும் வரும்படியாக, படிக்கிற பிள்ளைகள் எல்லோரும், வேலை செய்கிற பிள்ளைகள் எல்லோரும் வரும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். எக்ஸல் கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவர்கள் இலவசமாக சொல்லித் தருகிறோம். அதை கற்றுக்கொள்ள வாஞ்சியங்கள், கற்றுவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ இந்த வாரம் பர்த்டே வெட்டிங் அனுசரி கொண்டாட இருப்பீல் என்றால் ஒரு நிமிஷம் எளிமின் இருக்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். பர்த்டே வெட்டிங் அனுசரியாக கொண்டாடுறீங்களா? எல்லாக்காரங்களை உற்சாகமாக தட்டுவோம். பிள்ளைகளை கற்று ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஆமேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். இதனால் பிள்ளைகளை கற்று ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஜெபிப்போம். ಇದ್ದಾತನು ಇರುವಾತನು ಮುಂದೆ ಬರುವಾತನು ಎಂದು ಹೇಳಿರುವ ಒಳ್ಳೆಯ ಪರಲೋಕ ತಂದೆ, ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ವಂದನೆ ಸಲ್ಲಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. ಇದುವರೆಗೂ ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸಲು, ಆರಾಧಿಸಲು, ಮಹಿಮೆ ಪಡಿಸಲು ಕೊಟ್ಟಿರುವ ಕೃಪೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ತಂದೆ. ಇದುವರೆಗೂ ನಮ್ಮನ್ನು ಕಣ್ಮಣಿಯಂತೆ ಕಾಪಾಡಿಕೊಂಡು ಬಂದಿರುವ ಕೃಪೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ತಂದೆ. ವಿಶೇಷವಾಗಿ ಈ ದಿನ, ಹುಟ್ಟಿದ ದಿನ ಮತ್ತು ಮದುವೆ ದಿನದ ಸಂವತ್ಸರಗಳನ್ನು ಆಚರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದೇವೆ ತಂದೆ. ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಸಹೋದರ ಸಹೋದರಿ ಹುಟ್ಟಿದ ದಿನದ ಸಂವತ್ಸರಗಳನ್ನು ಕಾಣುವಂತೆ ಆಶೀರ್ವದಿಸಲಿ ತಂದೆ. ಮತ್ತು ಅವರಿಗೂ ಆಯುಷ್ಯ ದಿನಗಳನ್ನು ಕೂಡಿಸಿ ಕೊಡಿರಿ ತಂದೆ. ಮತ್ತು ಮದುವೆ ದಿನಗಳನ್ನು ಆಚರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದೇವೆ ತಂದೆ. ಇನ್ನೂ ಅನೇಕ ಮದುವೆ ದಿನದ ಸಂವತ್ಸರಗಳನ್ನು ಕಾಣುವಂತೆ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ತಂದೆ. ಪತಿ ಪತ್ನಿಯರು ಇಬ್ಬರು ಶಾಂತಿ ಸಮಾಧಾನ ನೆಮ್ಮದಿಯಿಂದ ಜೀವನವನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗುವಂತೆ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ತಂದೆ. ಎಲ್ಲರಿಗೂ ಜೀವನದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಮಾಡಿರಿ. ಎಲ್ಲರೂ ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಕಾಣುವಂತಾಗಲಿ ತಂದೆ. ಬಂದಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ವಿಶೇಷವಾಗಿ ಬಲವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ತಂದೆ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿ ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೇವೆ ತಂದೆ. ಆಮೇನ್, ಆಮೇನ್, ಆಮೇನ್. ಕತ್ರಗಳು ಆಶೀರ್ವದಿಪಾರ ಹಾಗೆ.
ஸோ இந்த ஆராதனை முதல் தடவையாக வந்திருந்தால் ஒரு நிமிஷம் நீங்கள் எளிமையாக இருக்கலாம், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். இதான் முதல் தடவையாக வந்திருந்தால் ஒரு நிமிஷம் எளிமையாக இருக்கலாம். யார் இருக்கிறீங்களா? எல்லா கரங்களை உற்சாகமாய் தட்டுவோம். எழுங்க பிள்ளைகளை கத்திர ஆசீர்வதிப்பாராக. கத்திர அந்த பிள்ளைகளை கத்திர காத்துக்கொள்வாராக. நம்ம எல்லார் கண்களை மூடி வந்திருக்கிற அந்த பிள்ளையை கத்திர ஆசீர்வதிக்க முடியாக. நம்ம எல்லார் பாரத்தோடு ஜெபிப்போம். ஆமென். அல்லேலூயா. நம்மள கண்களை மூடி ஜெபிப்போம். ஜெபிப்போம். எங்களுக்கு கிருபையாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலே கர்த்தாவே உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, புதிதாய் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எந்த நோக்கத்தோடு கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, அவர்கள் வந்தவர்கள் வந்தவனமாய் போகாதபடி பெரிய ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டு போக உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆலயத்துக்கு ஆண்டவரே ஒரு தூணாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, அப்பா கேட்க போகிற வசனங்களின்படி கர்த்தாவே நடக்க உதவி செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். தயவுசெய்து கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கையில் ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க, அதை படித்து பாருங்கள். ரெகுலராக வர விரும்பவில்லை என்றால் அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கும்படியாக உங்களை அவர் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் வீடுகளுக்கு ஹவுஸ் வெஸ்டிங் வர வேண்டும் என்றால் நீங்கள் தயவுசெய்து காணிக்கை சமயத்தில் நீங்கள் ப்ளூ கலர் ஹவுஸ் வெஸ்டிங் கார்டு இருக்கும், அதையும் நீங்கள் எழுதி கொடுப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்கள் வீடுகளுக்கு ஊழியர்களை அனுப்பி வைக்கிறோம். அது இன்றைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கண்டிப்பாக இதுவரைக்கும் ஒரு முறை ஆகிலும் ஊழியர்கள் வராவிட்டால் தயவுசெய்து நீங்கள் எழுதி கொடுக்கும்படியாக உங்களை அவர் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலும் ஒரு திருமண அறிவிப்பு. இந்த திருமண அறிவிப்பு மிஸ்டர் பாபு அண்ட் மிஸ்ஸஸ் சித்ரா பாபு. கார்ட்லி இன்வைட் யூ எஸ்டீம்ட் அண்ட் கிரேஷியஸ் ப்ரெசன்ஸ் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் த அக்கேஷன் ஆஃப் அவர் பிலவர் டாட்டர் ஈவ்லின் வித் ஃபெபின் எட்வர்ட் சன் ஆஃப் மிஸ்டர் லெவின் பிரமோத் பிரேம்நாத் அண்ட் மிஸ்ஸஸ் ஆஷா லதா, which will be solemnized by Pastor D. James Vincent and Reverend Dr. Vincent Vinod Kumar on Friday, 6th September 2024 at 3:30 p.m. in St. Mark's Cathedral, number 1 Mahatma Gandhi Road, Bangalore, Karnataka. Reception, 7 p.m. September 6th, 7 p.m. St. Patrick Community Hall, Richmond Town, Bangalore, Karnataka. So, இந்த நாளிலே அருமையான சகோதர பாபு மற்றும் சித்ரா பாபு அவர்கள் நம்முடைய ஆலயத்தில் கடந்த எனக்கு தெரிந்து விவரம் தெரிந்து 2016 நம்ம 16ஆம் தேதி ஊழியத்தை ஆரம்பித்தோம், சபை ஊழியத்தை. ஸோ அதுக்கு அடுத்த வாரத்திலிருந்து நம்முடைய ஊழியத்துக்கு இந்த ஊழியத்தில் வந்த குடும்பத்தார். ஸோ அதற்கான தேவன் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, அநேக விதங்களிலே நம்ம ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருந்த ஒரு குடும்பம். ஸோ இந்த நாட்களில் நீங்கள் ஆரம்ப நாட்களில் சண்டே ஸ்கூல் எடுப்பதற்கு அவருடைய மகள் மற்றும் சிஸ்டர் ஜெயக்குமாருடைய மகள் சிம்ரன், அப்புறமா நம்ம குளோரி சிஸ்டர் அவங்களுடைய மகள், 4 பேர் சேர்ந்து தான் சண்டே கிளாஸ் எடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, ஆரம்ப நாட்களில் அந்த விபிஎஸ் ஆரம்பிக்கும் பொழுது முதல் தடவையாக சிலபஸ் எல்லாருக்கும் எழுதி கொடுத்து சிலபஸை வைத்து நம்ம சண்டே ஸ்கூல் ஊழியத்தை பக்கபலமாக இருந்து அவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள். நம்முடைய கேம்பஸ் குருசேடில் நம்ம மீட்டிங் நடக்கும் பொழுதும் அங்கே பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் எடுக்கிற ஊழியத்தை செய்தார்கள். அது மாத்திரமல்ல, இந்த நாட்களில் இந்த ஷைனிங் ஸ்டார் ப்ரோக்ராமை அவங்க குடும்பத்தார் கையில் கொடுக்குற வழியிலே அது பொறுப்போடு இதுவரைக்கும் எனக்கு எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் அவங்களே செய்து முடிக்கிறார்கள். அதற்கான தேவன் நன்றி செலுத்துகிறேன். ஸோ அவர்கள் மூலமாக நம்ம ஊழியத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மணிப்பால் ஹாஸ்பிட்டல்லேருந்து நேத்ரதாமா, அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய டேலண்ட் ஷோ, இதெல்லாம் வந்து இந்த குடும்பத்தார் முழுவதுமாக இணைந்து செயல்பட்டார்கள். அவருடைய மகள் ஈவ்லினுக்கு வருகின்ற 6ஆம் தேதி திருமணம் நடக்க இருக்கிறது. அவர்களுக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். அருமையான சகோதரர் பாபு மற்றும் அவருடைய சகோதரி மற்றும் மகள் எழுமி நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நம்ம எல்லாரும் அவர்களுக்காக ஜெபிப்போம். அந்த பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, கத்தர் குடும்ப வாழ்க்கை கத்தர் நேர்த்தியை நடத்தும்படியாக, இந்த ஊழியத்துக்கு எப்படி பிரயோஜனமாக இருந்தார்களோ கத்தர் அவர்களுக்கு ஏற்ற எல்லா ஆசீர்வாதங்களை தரும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். எங்கள் அன்பாக நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த வேலைக்காய் சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான இந்த பாபு குடும்பத்தாரை இந்த ஊழியத்திற்கு அன்றைக்கு தாவே நீர் இதுவரைக்கும் பிரயோஜனமாய் வைத்து அநேக ஊழியங்கள் நிறைவேறுவதற்கு அன்றைக்கு தப்பிள்ளைகளை கொண்டு பயன்படுத்தினதுக்காய் சோத்தரிக்கிறோம். மகளுக்கு கொடுத்த தாளந்துக்காய் நன்றி, கிருபைகளுக்காய் நன்றி. நீர் கொடுத்த தாளந்தை பொதித்து வைக்காதபடி அதை ஊழியத்தில் பிரயோஜனப்படுத்த இம்மட்டு கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதனாலும் ஆண்டவரே, விசேஷமாக
இந்த திருமண காரியத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடக்கத்திலிருந்து முடிவு மட்டும் தேவனுடைய பிரசன்னம் அந்த நாளில் ஆளுகை செய்வனுமா ஜெபிக்கிறேன். அன்றைய இரு வீட்டாரையும் ஆசீர்வதிங்க. நல்ல சமாதானம் சந்தோஷம் எல்லாம் நிறைவாய் காண செய்யுங்க. எல்லா அலைச்சல்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக்கி தாங்க. ஒரு குறைவில்லாமல் நீங்கள் நடத்துங்கப்பா. இந்த பிள்ளையோட வாழ்க்கையில் கத்தா எல்லா நன்மைகளை நிறைவாய் அனுபவிக்க உதவி செய்யுங்கப்பா. அன்றைய கத்தா ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதற்கேற்ற பலனை தருகிற தேவன். இந்த நாட்களிலே அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். தயசூர்காரங்கள் கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ விசேஷமாக இந்த ஊழிய பாதையில் அடியான ஒரு கடினமான சூழ்நிலை போகும் பொழுது என் குடும்பத்தாருக்கு தெரியும். அந்த கடினமான சூழ்நிலையில் அருமையான பாபு பத்தர் செய்த உதவியை நான் இன்றைக்கு மறக்க மாட்டேன். அது நிச்சயமாக நான் மறக்க மாட்டேன். ஏன்னா நீ நிற்கிறதுக்கு காரணம் அவர்களில் ஒரு காரணம் இருக்குது. இல்லைனா என்றைக்கோ உலகத்தார் நம்மை அழித்திருப்பார்கள். ஆனாலும் கர்த்தருடைய சுத்த கிருபை அவர்கள் அன்றைக்கி எனக்கு உதவியாக இருந்தார்கள். ஸோ அது எனக்கும் என் குடும்பத்தாருக்கு என் மனைவிக்கும் தெரியும். ஸோ மற்றவர்கள் யாரும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஊழியத்தில் நான் நிற்கிறதற்கு அன்றைக்கி அந்த பிரதர் எடுத்த ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம், அது எனக்காக எடுத்த ஒரு தீர்மானம், ஊழியத்திற்காக எடுத்த ஒரு தீர்மானம். நிச்சயமாகவே உண்மையாகவே அவர்கள் குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் அதில் சாவர் வரைக்கும் நான் நன்றியுள்ளவனாக இருப்பேன். ஸோ கத்தர் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. அந்த மகளுக்காகவும் ஜெபித்துக்கொள்ளுங்கள், அந்த குடும்பத்திற்காகவும் ஜெபித்துக்கொள்ளுங்கள். கத்தர் வழி ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நம்ம கரங்களில் இருக்கிற காணிக்கை நம்ம எடுத்துக்கொள்வோம், உற்சாகமாய் விதைப்போம். கத்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக. எங்கள் அன்மா நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் விதைக்கிற அந்த காணிக்கைகளை நீர் ஆசீர்வதியுமப்பா. என் தேவன் தாமே, இதை பல மடங்கு நீங்கள் பெருக செய்யுங்க. ஆண்டவரே கத்தாவே, இந்த சபை கட்டுமான பணியில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்கப்பா. என் தேவன் தாமே, ஆண்டவரே கத்தா உங்களுடைய கரத்தை வைத்து நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஆலயம் கட்டுகிற பணியில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்குங்க. ஜனங்களை உற்சாகமாய் தாங்குவதற்கு உதவி செய்யுங்க, உற்சாகமாய் கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. என் தேவன் தாமே, மகிமையான காரியங்களை நீ செய்வனுமா ஜெபிக்கிறேன். அன்றை தொடர்ந்து உங்களுடைய கரமங்களோடு கூட அந்த வழி நடத்தட்டும், பாதுகாத்து கொள்ளட்டும், மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் ஒரு பாடலை பாடுகிறவளில் உற்சாகமாய் கொடுப்போம். சிறு பிள்ளைகள் பாடுகிறார்கள். ஸோ ரெண்டு பிள்ளைகள் பாடுகிறார்கள், அண்ணனும் தங்கச்சியும் பாடுவாங்க. எல்லா கரங்களையும் உற்சாகமாய் தட்டுவோம். பிள்ளைகளை கத்திர ஆசீர்வதிப்பாராக. இல்லை சத்தமாக தான் தட்டுங்களாம்பா. அல்லேலூயா. மைக் வர்க்காத பார்ப்பா. ஓகேவா?
கரலை உற்சாகமாக தட்டுவோம். ரெண்டு பேர் வாங்க. அலையலுயா, ரொம்ப அருமையாக பாடினாங்க. அலையலுயா, வாப்பா கடைசியில் உம்மும் நல்லா முடிச்சா வா. அலையலுயா, கத்த நல்லா வருவா. ஸோ கத்தரவழி ஆசிரதிப்பாராக. காட் பிளெஸ் யூ. நல்லா பாடு சரியா. ம், நல்லா தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வந்திருக்க போல். ஓகே, வெரி குட். சரி, கத்த நல்லவர். நம்மளை கண்களை மூடி நம்மளாரும் ஜெபிப்போம். கூட கூட காண கேட்கத்தில் ஆசீர்வதிக்கும்படி ஆக நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆமேன். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த காலை விலையங்களை ஒரு குடும்பமாக இங்கே கொண்டு வந்ததுக்காக, கிருபைக்காக நன்றி. எவ்வளோ சூழ்நிலை, வேதனைகள், சஞ்சலங்களின் மத்தியிலும், வேதனைகள் மத்தியிலும், அப்பா பலவையின் மத்தியில் எங்களை கொண்டு வந்திரே தகப்பனே. உமக்கு கொடான கோடி நன்றி அப்பா. ஏனோ தானோ வந்தோம் என்று இருக்காதபடி உம்முடைய தேவ சமூகத்தில் எங்களுடைய சிந்தனையும் முழு இதயத்தோடு உமை துதிக்க கிருபை செய்யும். தேவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கல்ல கிருபை செய்யும் தகப்பனே. அப்பா இந்த நாளில் கொடுக்கப்பட்ட காணிகளும் கரத்தில் வைக்கிறேன் தகப்பனே. அப்பா எஸ்தர் பிரேயரிலும், எஸ்தர் பிரேயர் டிவியிலும், அப்பா சால்வேஷன் டிவியிலும், மற்றும் அப்பா யூடியூவில் பார்த்து கொண்டு அதில் கொடுக்கப்பட்ட காணிகள் அவர்களையும் ஆசீர்வதியும் தகப்பானே. அவர் குடும்பங்களை ஆசீர்வாதி. எந்த ஒரு பொல்லாப்பும், எந்த ஒரு சாத்தானி அப்பா, எந்த ஒரு சூழ்நிலையும் அவர் நெருங்காதபடி கிருபை செய்யும். வல்லமை இறங்கட்டும் தகப்பானே. அப்பா இந்த நாளில் அப்பா கொடுக்க முடியாத கரங்களையும் கரத்தில் வைக்கிறேன் தகப்பானே. கொடுக்க கிருபை செய்ய, வேலை வாய்ப்புகளை, பிஸ்னஸ்களை தாரும் தகப்பானே. கொடுத்த கரங்கள் குடும்பத்தை மீண்டுமாவும் கரத்தில் வைக்கிறேன் அப்பா. இந்த நாளில் நடக்கப்போற எல்லா ஆராதனையை நீ பொறுப்படுத்திக் கொள்ளும் தகப்பானே. தாசனை பலப்படுத்தும்படி ஆவியினாலே அவரை நிரப்பும் ஆண்டவர். எந்த ஒரு சூழ்நிலை, எந்த சத்துரு போராட்டம் வராதபடி கிருபை செய்யும் அப்பா. இந்த நாளில் சபைக்காக கட்டும் காரியத்தில் நீ கரம் இறங்கட்டும் தகப்பனே. சர்வவல்ல தேவனாகிய கத்தர் நீ சுவாமி அப்பா. சபைக்காக கொடுக்கப்படும் காணிக்கைகளை அப்பா நீ 30, 60, 100 அப்பா நீ நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீர் அப்பா. இந்த நாளில் அப்பா சபைக்காக குடும்பத்தோடு இணைந்து நாங்கள் அப்பா அந்த கலெக்ஷன் அந்த கலெக்ஷன் புக்கினால் கொண்டு போகிற இடத்தில் நீர் பேசும் ஆண்டவர. அவர்களை மறைத்து நீர் பேச கொடுக்க கரங்களை தாரும், மனதை தாரும். அநேக ஆத்மாக்கள் அப்பா சபை கட்டும் காரியத்திற்கு அப்பா உதவி கிருபை செய்ய. எந்த சூழ்நிலை வெக்கப்பட்டு போகாதபடி கிருபை செய்யும். எல்லா விண்ணப்பத்தையும் அப்பா வேண்டுதலையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால திருப்பாத்தில் வைக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். ஸோ செய்தி போவோம் நேரடியாக. ஸோ தொடர்ந்து சபை காரியங்களுக்காக ஜெபியுங்கள். கத்தர் எல்லா தேவைகளை சந்திக்கும்படி அனைவருடைய உள்ளத்தில் கத்தர் பேசும்படியாக பாரப்படுங்கள். ஏன்னா கத்தர் பேசாவிட்டால் ஒருவர் ஒன்றும் கொடுக்க முடியாது. ஆண்டவர் தான் பேசணும். கத்தருடைய மனதில், எல்லாருடைய மனதில் கிரியை செய்வாராக. அல்லேலூயா. ஸோ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எத்தனை முகம் இருக்கிறது? என் ஃபஸ்ட் சர்வீஸில் கேட்டிங்களா? அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் எத்தனை முகம் இருக்குது? எனக்குலாம் 3-4 முகம் இருக்குது. உங்களுக்கு எத்தனை முகம் இருக்குது? அல்லேலூயா. எல்லா மனிதர்களுக்கும் 2 முகங்கள் இருக்கும், 2 முகங்கள் இருக்கும். சரியா? என்ன முகம்? நல்ல முகம், முத்துன முகமா? என்ன முகம் கரெக்டாக சொல்லுங்கங்க. நல்லது கெட்டது, நல்லது கெட்டது. எவ்ரி பர்சன் ஹேஸ் 2 ஃபேஸஸ் இன் இஸ் லைஃப், தட் இஸ் குட் அண்ட் பேட். ஸோ எல்லா மனிதர்களுக்கும் 2 முகங்கள் கண்டிப்பாக இருக்கும். யார் இல்லைன்னே சொல்ல முடியாது, யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சிலருக்கு நீங்கள் ரொம்ப நல்லவர்களாக இருப்பீர்கள், சிலருக்கு எப்படி இருப்பீங்க சொல்லுங்கங்க. உங்கள் வீட்டிலே எடுத்துக்கலாம். சிலருக்கு நீங்கள் ரொம்ப நல்ல பிள்ளைகள், ஆனால் சிலருக்கு ரொம்ப கெட்டவர்கள். ஸோ எல்லா இடத்துலையும் நீங்கள் அதை பார்க்கலாம். நல்லவர்களாக சிலருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு உங்களை என்ன பண்ணாது, பிடிக்காது. சில டைம் உங்களை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க, சிலர் என்ன பண்ண மாட்டாங்க, உங்களை அண்டர்ஸ்டாண்டே பண்ண மாட்டாங்க. அப்போ இது வந்து உண்மையாகவே இன்றைக்கி நடைமுறையில் இருக்கிற ஒரு காரியம். ஸோ இன்றைக்கி வந்து எல்லோரும் எப்படி இருக்கோம்னா, பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். சிலருக்கு பிளாக்காக இருக்கும், சிலருக்கு எப்படி இருக்கிறோம், பிளாக் அண்ட் ஒயிட் பார்த்துருக்குறீங்களா? அல்லேலூயா. சிலருக்கு வந்து ரொம்ப பிளாக்காக, அவங்களுக்கு வந்து ரொம்ப பேடாக இருப்போம். சிலருக்கு ரொம்ப குட்டு, ஒயிட், பிளாக் அண்ட் ஒயிட். என்னோடய மெசேஜோட டைட்டில் என்னது? ஆ, பரவாயில்ல, நல்லா புரிஞ்சிருக்கிற. அல்லேலூயா. போன வாரம் என்ன மெசேஜ் டைட்டில்? ஆ, இட்ஸ் ஓகே, ஓகே, ஆள் தான் இது முடிஞ்சிச்சு கடை. இட்ஸ் ஓகே. நிறைய பேர் போன வாரம் என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, இட்ஸ் ஓகே பாஸ்டர், இட்ஸ் ஓகே, சர்ச்சி கட்டணும், இட்ஸ் ஓகே பாஸ்டர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறான். நான் என்ன பண்ணுறது? அல்லேலூயா. சரியா? இப்போ எல்லோரும் அதை பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இட்ஸ் ஓகே பாஸ்டர், சர்ச்சி கட்டணும்பா, இட்ஸ் ஓகே பாஸ்டர். அவள் தான் கத்த நல்லவர். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பிளாக் அண்ட் ஒயிட்.
நம்ம வந்து எல்லாரோட லைஃப்பில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் சில டைம் சிலருக்கு வந்து நல்ல சிஸ்டர்ஸாக இருப்பீங்க, நல்ல பிரதராக இருப்பீங்க, ஸோ நல்ல பாஸ்டராக இருப்பீங்க, சரியா, நல்ல ஃப்ரெண்டாக இருப்பீங்க. அதே இது வேறவர்களுக்கு எப்படி இருப்பீங்கன்னா மோசமான சிஸ்டராக இருப்பீங்க, சரியா, மோசமான. உங்கள் குடும்பத்தில் எடுத்துக்கலாம், உங்கள் சிஸ்டர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு பாருங்கள், பிரதர்ஸ் எத்தனை பேர் இருக்கிற பாருங்கள். ஒரு காலகட்டத்தில் அக்கா அண்ணன் தம்பின்னு உறவாடினதெல்லாம் இப்போ எப்படி இருக்குது? கசப்பாக இருக்குது. வேலை அனுபவம் சொல்லுது பார், கசப்பாக இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா இப்போ நல்லதாக இல்லை, அது வந்து நல்லதாக இல்லை, எல்லாம் மாறி போயிடுச்சு. சரியா, ஒரு காலத்தில் நல்ல பாஸ்டர் எங்கள் ஜேம்ஸ் பாஸ்டர், இப்போ உண்மையான நல்ல பாஸ்டர் அவனை ஆசீர்வாதி பாருங்க, சாக்லேட் இல்லாமா இல்லை தூக்கி தூக்கி கொடுத்துட்றேன், சரியா. ஆனால் இதே பக்கத்து வேறு சபையில் போய் கேட்டு பாருங்கள், ஜேம்ஸ் பாஸ்டரை பற்றி என்ன சொல்லுவாங்க? ஆடாடாடா இது யாருவாது. ஸோ மற்றவங்களுக்கு வந்து நம்ம வந்து மோசமான பாஸ்டராக இருக்கும், சரியா, மற்ற ஊழியர்களுக்கு. இது வந்து ஜென்ரல், எல்லாருக்கும் வந்து நல்ல பாஸ்டராக இருக்க முடியாது, எல்லாருக்கும் நல்ல ஃப்ரெண்டாக இருக்க முடியாது, சரியா. அப்போ வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் கண்டிப்பாக இருக்குது. எல்லாருக்கும் நல்லவர்களாக, எல்லாருக்கும் நம்ம கெட்டவராக இருக்க போகிறது கிடையாது. ஆனால் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்து இன்றைக்கி வந்து கலர்ஃபுல்லாக மாறணும், சரியா. நம்ம எல்லார்ட்டையும் எல்லா டைமையும் சார் நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கனால இப்படி தான் இருப்பேன் இப்படி தான் இருப்பேன்னு வாழாதீங்க, சரியா. நம்ம வாழ்க்கையை மாற்றுவதற்கு நம்ம பழக வேண்டும். ஏன்னா வசனம் சொல்கிறது எக்லாஸ்டிக் சாப்டர் 9 வர்ஸ் 2-11, நீ வீட்டில் போய் படித்து பாருங்கள். பிரசங்கி 9:2 11 வரைக்கும் வீட்டில் போய் படிங்க, சரியா. ஏன்னா இங்கே படித்தாலே உனக்கு புரியாது, வீட்டில் படித்தா இன்னும் புரியாது, அதனால தான் வீட்டில் படிக்க போய் சொல்கிறேன், சரியா. வீட்டில் போய் நல்லா படிங்க, சரியா, பொறுமையாக படிங்க, அப்போ தான் புரியும். அது என்ன சொல்லுதுன்னா, ஸ்டேட்ஸ் தட் குட் அண்ட் பேட் திங்ஸ் ஹேப்பன் டு எவ்ரி ஒன். ஸோ எல்லாருக்கும் நல்லது கெட்டது நடக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப நல்லவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லது கிடக்கிறது நடக்கும், கெட்டவர்களாக இருந்தாலும் அது நடக்கும், சரியா. ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்ம இன்றைக்கி கிறிஸ்தவ உலகத்தில் நம்ம செய்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, நம்மக்கிட்டேயே பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தாலும் நம்ம மற்றவங்க என்ன பண்ணிட்டுருந்தோம், குறை கண்டுபிடிக்கிறோம், அதான் ப்ராப்ளம், சரியா. நம்மள்ட்டையே வந்து நெகட்டிவ் இருக்குது, எல்லாத்தையும் நெகட்டிவ் இருக்குது. இப்போ என்கிட்ட நெகட்டிவ் இருக்குது, உங்கள்கிட்ட நெகட்டிவ் இருக்குது, என்கிட்ட நல்லது இருக்குது, உங்கள்கிட்ட நல்லது இருக்குது. ஆனாலும் நம்ம மற்றவங்களை என்ன பண்ணுறோன்னா, சர்டிஃபை பண்ணுறோம், சரியா. ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும்பொழுது நம்ம வந்து அவங்கள பாருங்கள், ரொம்ப மோசமான அவங்க, மோசமான சர்ச்சு, மோசமான பாஸ்டரு, மோசமான ஸ்கூலு, மோசமான காலேஜு. சில டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய விதத்தில் வந்து நம்ம வந்து அங்கே வந்து சர்டிஃபை பண்ணுறோம், சரியா. ஆட்களை குறித்து நம்ம சர்டிஃபை பண்ணுறோம், ஆட்களை நம்ம வந்து வேறு மாதிரி யோசிக்கும், நம்மளே பெயர் வைக்கிறோம், சரியா. பெயர் வைக்கும் பொழுது நிறைய பேர்லாம் வைப்பாங்க, சரியா. என்ன பேர் வைப்பாங்கன்னா, அந்த வாயாடி, இது ரொம்ப கேடி, இது திருடி, இது மாதிரிலாம் பேர் வைப்பாங்க, சரியா. இது மாதிரிலாம் நம்ம பேர் வைக்கிறோம், அது போகிற போக்கப்பார், இது மாதிரிலாம் சொல்லுவாங்க, ஜென்ரலாக சொல்லுவாங்க. நம்மளே வந்து ஒரு ஒருத்தருக்கு பேரை வைக்கிறோம். ஸோ பேர் வைக்கிறதுல நம்மளை மாதிரி வேறு யாரும் பட்டம் படைத்தவர்கள் அல்ல. அல்லேலூயா. நல்ல பேர் வைக்கிறதுல சிலர்லாம் கில்லேடிங்லாம் இருக்காங்க, சரியா. நல்ல பேர் வைப்பாங்க, ஆளை பார்த்த உடனே ஏதாவது ஒரு பேர், நச்சுன்னு சறுக்கு மரம்னு ஒன்று ஒருத்தவங்க பார்த்து, சறுக்கு நான் சொல்ல மாட்டேன் எதுன்னு சொல்ல மாட்டேன், சில பேர் வைப்பாங்க, அது மாதிரிலாம் வைப்பாங்க, சரியா. சறுக்கு மரம்னு வைப்பாங்க, சில்ட்டு மதமெல்லாம் வைப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில பேர் வைக்கிறதுல ரொம்ப நல்ல கெட்டிக்காரங்களாம் இருக்கிறாங்க. இப்போ வேதத்தில் ஒருத்தவங்க பேர் வச்சாங்க, சரியா, ஆண்டவருக்கே பேர் வச்சாங்க, யார் அது? பரவாயில்லப்பா, எல்லாம் பைபிளில் நல்லா என்ன ஃபஸ்ட் சர்வீஸ் பார்த்துட்டிங்களா தெரியலையா, சரி. ஆகார் பார்க்கலையா, சரி ஓகே. ஆகார் வந்து யாருக்கு பேர் வச்சாங்கன்னா, ஆண்டவருக்கே பேர் வச்சாங்க. என்ன பேர் வச்சாங்க? நீரனை காண்கின்ற தேவன். அப்போ பேர் வைக்கிறது, மற்றவங்களை சர்டிஃபை பண்ணுறது நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில டைம் நம்ம இப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்மளுடைய தவறு என்னென்னா, நம்ம ரொம்ப ஹோலியாக நம்ம நினைக்கிறோம், நிறைய டைமில் ரொம்ப நம்ம பரிசுத்தவான் அப்படியே நம்ம திங்க் பண்ணுறோம், சரியா. அதான் வந்து நம்மள்ட்ட இருக்கிற கிறிஸ்தவ உலகத்தில் இருக்க பெரிய ப்ராப்ளம். நான் ரொம்ப நல்லா பரிசுத்தவான், என்ன மாதிரி யாரும் ஜெபிக்க முடியாது பிரதர், என்ன மாதிரிலாம் பைபிள்லாம் வாசிக்க முடியாது, என்ன மாதிரிலாம் ஊழியம் செய்ய முடியாது, இப்படிலாம் வந்து ரொம்ப நம்ம வந்து நம்மளே நாமளே ரொம்ப நீதிமான்களாக நம்ம கருதுவது உண்டு, சரியா. நம்ம என்ன மாதிரி யாரும் நல்லது செய்ய முடியாது, என்ன மாதிரி நல்லவன் உலகத்தில் யாரும் கிடையாது பிரதர் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பாக நமக்கு இருக்கிறது. அது எத்தனை பேர் இருக்குதுன்னு தெரியாது. சில டைம் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் அது இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ யாருன்னா கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க, என்ன மாதிரிலாம் அவங்களாம் வராது பிரதர், எங்கள் குடும்பத்தோடு அவங்களோட ஒப்பிடாதீங்க பிரதர், எங்கள் குடும்பம் வேறு, அவங்க குடும்பம் வேறு, நாங்களும் தனி லெவல் பிரதர் அப்படின்ற ஒரு டயலாக்லாம் கொடுப்பாங்க, பயங்கரமாக டயலாக் கொடுப்பாங்க. அப்படி யாரும் வாங்கியிருக்கீங்களா டயலாக்கு? வாங்கி இந்த அலையில சொல்லுங்கள் பார்ப்போம், யாரும் ஒத்தராச்சு இருப்பீங்களா? யார் இல்லையா அலையில? யார் அது மாதிரி சொல்லி அவங்கள பார்த்து? கண்டிப்பாக இருப்பீங்க, சரியா, கண்டிப்பாக இருப்பீங்க. ஏன்னா நம்மளே நம்மளை வந்து சுய நீதிமான்களாக நம்ம கருதுவது உண்டு. ஸோ வசனம் என்ன சொல்லுகிறதுனா, ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 3:7 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 3:7, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு என்ன பண்ணு, விலகு. நீ உன்னை என்ன எண்ணாத? ஸோ ரொம்ப ஞானின்னு எண்ணாத, ரொம்ப நல்லவன் எண்ணாத, ரொம்ப பரிசுத்தவான் எண்ணாத, நீதிமான் எண்ணாத, சரியா. கர்த்தருக்கு பயந்து என்ன பண்ணு,
தீமையை விட்டு விலகு. ஃபியர் த லார்ட் அண்ட் டேர்ன் அவே ஃப்ரம் ஈவில். ஸோ நம்ம நிறைய டைம் வந்து நம்ம இப்படி என்றனால நம்ம யாராக இருக்கிறோம், ஸோ நான் ரொம்ப நல்லவன், நான் என்ன மாதிரி நீதிமான் இல்லை, என்ன மாதிரி நல்லவன் ஒருவரும் இல்லை, சரியா? நம்ம நிறைய டைம் அப்படி தான் நினைக்கிறோம். இந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டாச்சுன்னா என்ன மாதிரி பசுத்தவன் யாரும் இல்லை அப்படின் யோசிக்கிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் வயசில் வந்து சின்ன வயசில் வந்து நான் போன சபையில் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடணும். ஸோ ஒயிட் அண்ட் ஒயிட் போடலைன்னா நம்மளாம் என்னது, கருப்பு சட்டைலாம் போட்டோம் சரியா, இல்லைனா பிளாக் கலர் பேண்ட்லாம் போட்டால் நம்ம பாவி, பெரிய பாவி நம்ம. ஸோ உள்ளார போகும்போது நம்மளை ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்ப்பாங்க, சரியா? ஆனால் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருந்தார்னா பாஸ்டருக்கு ரொம்ப கொண்டாட்டம் ஆகிடும். பரலோகத்தில் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பரலோகத்தில் மற்ற எல்லாம் போவானான்னு தெரியாது, ஆனால் பரலோகத்தில் ஏன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் போடணும். ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டால் தான் பரிசுத்தம். நான் சொல்லுகிறேன், ஆண்டர் வந்து உள்ளத்தை பார்க்குற தேவன், அல்லையா? வெளியே பார்க்குற தேவன். இப்போ நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டோம்ல, பெரிய இதெல்லாம் கிடையாது, உள்ளே எப்படி இருக்குது அதான் முக்கியம், சரியா? உள்ளே ஆயத்தெட்டு கச்சடாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்போ சின்ன வயசுலேயே அப்படியே பழக்கப்பட்டேன். எனக்கு வந்து இந்த கிறிஸ்மஸ் டைமு நியூ இயர் டைம்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகும், ஏன்னா வீட்டில் என்ன ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாங்க, ஒயிட் ட்ரெஸ் தான் எடுத்து கொடுப்பாங்க, அதான் பிரச்சனையே. கலர் ட்ரெஸ் போடணும்னு ஆசை இருக்கும், ஆனால் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போட்டு அதுவும் போயிட்டு தைச்சி போட்டுட்டு போய் தேவ சமூகத்தில் போய் உட்காந்துக்கணும். அது ஒயிட் அண்ட் ஒயிட் தான் எங்களுக்கு வந்து அந்த வருஷத்தோடைய ட்ரெஸ்ஸு. இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள், கிறிஸ்மஸுக்கும் நியூ இயருக்கும் உனக்கு என்ன பண்ண போகிறோம்? ஏன் பிள்ளைக்கு உனக்கு சொல்லும் முதல்ல, அல்லேலூயா, நம்ம போடுவோமா பாரு. ஆமே, நம்மளே போட மாட்டோம், நம்மளே போட மாட்டோம். ஏன்னா ஜனங்க வந்து வெளிப்புறத்தை பார்க்குறாங்க, வெளிப்புறத்தை தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு வார்த்தையை சொல்லுவார். மத்திய எழுதின சுவிசேஷம் 23:27 பார்த்தீங்கன்னா, 23:27 பாருங்கள், மாயக்காரராகிய வேதபாரரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாக இருக்கிறீர்கள், அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்குது. வெளியே பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா, நல்ல கிரேவியார்டு வந்து நல்ல ஒயிட்டாக இருக்குது, ஒயிட் அண்ட் ஒயிட்டாக இருக்குது. இன்னும் நிறைய கிறிஸ்தவர்கள் வெளியே பார்க்குறது ஒயிட் அண்ட் ஒயிட் தான், ஆனால் உள்ளார் எல்லாம் என்ன இருக்குது? எலும்பு கூடு தான் இருக்குது, எலும்பு கூடும் கெட்டுப்போன இதுதான் இருக்குது. ஸோ நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் வாழ்க்கையை நம்ம வந்து வாழக்கூடாது. ஸோ நம்ம வந்து எப்படி வாழணும்னா, ஒரு கலர்ஃபுல்லாக வாழணும், அல்லேலூயா, நல்ல வர்ணம் நிறைந்தவளாக வாழணும், சரியா? ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன வயசுலலாம் நம்முடைய பெற்றோருடைய ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதில் இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். ஆனால் அவங்க பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கிறாங்க, கலர் த ட்ரெஸ் தான், கலர் ட்ரெஸ் தான் பிளாக் அண்ட் ஒயிட்டாக தெரியுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அவங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்காங்கன்னு நினைக்காது, அவங்க வந்து கலரில் தான் இருக்கிறாங்க. நம்ம நான் விசுவாசிக்கிறேன், நம்ம எப்பொழுதுமே கலர்ஃபுல்லாக இருக்கணும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டே வேண்டாம், ஆமென். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் மெயின் ரீசன் என்ன, மற்றவங்கள பார்க்காத, சரியா? மற்றவங்கள பார்க்காத, பக்கத்தில் பார்த்து சொல்லு, மற்றவங்கள பார்க்காத. இப்போ ஏன் அதை எனக்கிட்ட சொல்கிறேன்னு கேளு, பார்க்காத சொல்கிறேன். என்னையும் மற்றவங்கள பார்க்காதீங்க, சரியா? என்னையும் மற்றவங்கள, அவன் இப்படி, இவங்க இப்படி, சரி, அவன்கிட்ட இந்த குறை இருக்குது, இவன்கிட்ட இந்த குறை இருக்குது. ஏன்னா கிறிஸ்துவ உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய சாபக்கேடு அதுதான், மிகப்பெரிய சாபக்கேடு. என்றைக்கு நீங்கள் வந்து மற்றவங்கள பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களோ, மற்றவங்கள பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களோ, உங்களை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. அதான் ரொம்ப கஷ்டம், உங்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. அதனால் ஞாபகம், மற்றவங்களையே பார்த்துருந்தீங்கன்னா, நீங்கள் பாருங்கள், சவுல் வந்து அவன் பார்வை எங்கே இருந்துச்சுன்னா, தாவீது மேலேயே இருந்தனால அவனால் எதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னா, தேசத்தை ஆளுகிறதுல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, விட்டுட்டான், தேசத்தை ஆளுறதை விட்டுட்டான். அவன் ஃபோக்கஸ் எங்கே இருந்திருக்குன்னா, ஆட்சியில் இருந்திருக்கணும். ஆனால் அவன் எல்லாத்தையும் எங்கே பார்த்தானா, அவன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், என்ன செஞ்சிட்ருக்கிறான், இதையே தான் பார்த்துட்ருப்பான், இதையே தான் பார்த்துட்ருப்பான். ஆனால் தாவீது வந்து அப்படி கிடையாது, தாவீது வந்து அப்படி கிடையாது. ஸோ சவுலோடைய எண்ணம் ஃபுல்லாகவே அங்கே தான் இருந்துச்சு, அங்கே தான் இருந்துச்சு. ஸோ நான் சொல்லுகிறேன், ஸோ ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து முன்னேற முடியாது. அதனால் ஞாபகத்துக்கோங்க, நீங்கள் வந்து 100% நீங்கள் முன்னேறவே முடியாது. ஸோ நான் இந்த ஊழிய பாதையில் நான் சொல்லுகிறேன், ஊழிய பாதையில் ஸோ எத்தனையோ காரியங்கள் இருக்குது. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னையிலேயே பார்க்கலாம், இங்கேயும் பார்க்கலாம், எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா இருக்குது, சரியா? உங்களை அது வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. 24 வேணான்னு சொன்னால் கூட அது பார்த்துட்ருக்கோம், சரியா? நீ வேணான்னு சொன்னால் அது பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ சென்னையிலையும் இருக்குது சிசிடிவி கேமரா இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நான் சொல்லுகிறேன், ஒரு நாளும் உக்காந்து நான் அதை பார்த்ததே கிடையாது. ஏன்னா ஊழியம் செய்கிறவன் ஒழுங்காக செஞ்சால் கத்திர உன்னை ஆசீர்வதிப்பார், ஒழுங்காக செஞ்சவனை தூக்கி போட போகிறார், அவ்வளோதான், சிம்பிள். என் கான்செப்ட் வந்து அப்படி தான், நான் உக்காந்து பார்த்து 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 எனக்கு அந்த அந்த இது கிடையாது, அந்த அந்த கான்செப்ட் கிடையாது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் மற்றவங்கள பார்க்காது. என்றைக்கும் மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, என்ன செஞ்சிட்ருக்குறாங்க, சரியா? அதை வந்து என்றைக்குமே யோசிக்காது. யோசிச்சிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு காயினில் வந்து ரெண்டு சைடு இருக்குது, நீங்கள் வந்து ஒரு சைடு தான் பார்க்குறீங்க, சரியா? உங்களுக்கு வந்து சிலர் வந்து கெட்டவர்களாக தெரிவார்கள், ஆனால்
இன்னொரு புறம் அவங்களோட நல்லது உங்களுக்கு தெரியாமல் போகும். அது என்றைக்கும் நல்லா ஞாபகம். ஒரு ஊழியர் வந்து ஒரு தவறு செய்து விட்டார். ஒரு ஊழியர் வந்து ஒரு தவறு செஞ்சிட்டார், அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்போ இன்னொரு ஊழியர் என்ன பண்ணார்னா, ஒரு நாள் போயிட்டு இந்த ஊழியருக்காக நம்ம ஜோம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்னா, போயிட்டு ஜோம் பண்ண ஆரம்பித்தார். அப்போ ஜோம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் வந்து அந்த ஜபத்தை வந்து ஏறெடுக்க விடவே இல்லை. அந்த ஊழியருக்காக ஜபிக்கிற ஜபத்தை என்ன பண்ணலை, ஏறெடுக்க விடலை. அப்போ உடனே என்ன பண்ணார்னா, அந்த டைமை டைரியில் நோட் பண்ணிக்கிட்டாரு, அந்த டே நோட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ ஆண்டவர் அதை அலோவ் பண்ணலை, ஜெபிக்கிறதுக்கு அலோவ் பண்ணவே இல்லை. ஸோ கொஞ்சம் நாட்கள் கழித்து ஒரு மீட்டிங்கில் இவர் எந்த ஊழியருக்காய் ஜெபிக்க இருந்தாரோ அந்த ஊழியரும் இவரும் பக்கத்தில் பக்கத்தில் ஸ்டேஜில் உட்காந்துருக்குறாங்க, சரியா, ஒரே இதில் ஸ்டேஜில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ இந்த ஊழியர் வந்து அந்த ஊழியரை பார்த்து சொன்னாராம், நான் உங்களுக்காக ஒரு நாள் வந்து ஜோம் பண்ணலாம், உங்களுக்காக ஜோம் பண்ணலான்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் நின்னேன், ஆனால் எனக்கு வந்து ஆண்டு வந்து ஜெபிக்க விடலை, உங்களுக்காக ஜெபிக்க விடலை அப்படின்னு சொன்னாராம். அப்போ பக்கத்தில் இருக்க அந்த ஊழியர் கேட்டாரா, என்றைக்குன்னு கேட்டாராம். உடனே ஒரு டைரி எடுத்து காமிச்சாராம், இந்த டேட்டில் இந்த டைம் அப்படின்னு. உடனே அவர் அவரோட டைரியை காமிச்சாராம், இந்த டேட்டில் அதே டைமில் இவர் ஆண்டு சமூகத்தில் என்ன பண்ணிகிட்ருக்காராம், ஆண்டோட மன்னிப்பு கேட்டுட்ருக்கிறார். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில டைம் வந்து நீங்கள் மற்றவர்கள் ஏன்னா காயினோட ஒரு சைடை பார்க்குறீங்க, அதர் சைடு உங்களுக்கு என்னென்ன தெரியாது. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸோ எப்போவுமே வந்து தெரியாத காரியமாக அமைதியாக விட்டுறது நல்லது. அல்லேலூயா. ஸோ சிலருக்கு வந்து அப்படியே நூண்டு போராடி சிபிஐ காட்டில் நம்ம ஆட்கள் தான் ரொம்ப பயங்கரமானவர்கள், உட உள்ளார போய் பார்த்துடலாம், என்ன தான் விசாரிச்சுட்டு வந்துடலாமே, என்ன தான் கேட்டு வந்துடலாம், உனக்கு என்ன இதில் இருக்குது, மற்றவங்கள்ட்ட கேட்டு உனக்கு என்ன ஆக போகுது, கரெக்டாக இல்லையா? எல்லாம் சைலண்ட் ஆகிட்டீங்க, அல்லேலூயா. இதுதான் ரியாலிட்டி. மற்றவங்களை கேட்டு என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆக போகிறது இல்லை. நீ எதாவது 1000 ரூபா கொடுத்துருவியா, நீ எதாவது உதவி செய்ய போறியா, ஒன்றும் கிடையாது. அதனால் இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி, ஏன்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பழக்கப்படுத்திக்கொள்ளு. ஏன்னா ஒரு காயினை பற்றி உங்களுக்கு தெரியலையா, அமைதியாக விட்டுருங்க. அந்த சைடு உங்களுக்கு புரியலையா, விட்டுருங்க. தெரிஞ்சாலும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சர்டிஃபிகேட் பண்ணாதீங்க, அவங்க பண்ண தப்பு, அவங்க செஞ்சது ரைட்டு அப்படி சர்டிஃபிகேட்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா அது நம்முடைய வேலை அல்ல. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க, சரி. அது இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கோங்களேன். ஏசு கிறிஸ்து ஒரு புறத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நல்லவர்னு சொன்ன ஜனங்கள் ஏராளம், சுகம் பெற்றவள் ஏராளம், நன்மை பெற்றவள் ஏராளம். ஆனால் இன்னொரு புறம் அதே ஜனங்கள் இவர் என்ன பண்ணுங்க, கல்லறிங்க, சிலுவையில் அறிங்க, இதே ஜனங்கள் தான். ஸோ ஜனங்கள் வந்து எப்போவுமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருப்பாங்க. ஆனால் ஆண்டர் வந்து எப்படி இருந்தார்னா, அவர் வந்து உள்ளறையும் வெளியும் நல்லா பியூர் ஹோலியாக இருந்தாலும் அவர் வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அதனால தான் அவர் சொல்லும்பொழுது அவர் சொல்கிறாரு, அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஸோ 22வது வசனத்துலேருந்து 27வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 22லேருந்து 27, அப்பொழுது பிசாசு பிடித்த குருடரும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணும் தக்கதாக அவனை என்ன பண்ணாங்க, சுஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயெல்செபூலினால் பிசாசுகளை துரத்துகிறனே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். 25வது வசனத்தில் இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும், தனக்குத்தானே விரதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாகத்தானே பிரிவினை செய்ததாக இருக்குமே, அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? 27வது வசனத்தில், நான் பெயெல்செபூலினால் பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாரால் துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்கள் உங்களை நியாயந்திருக்கிறவளாய் இருப்பார்கள். ஸோ இதை ப்ராக்டிக்கலாக சொன்னால் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் உங்களுக்குள்ளார சொந்த குடும்பத்துக்குள்ளாரியே எதுக்கு பிரச்சனைகள்? சொந்த குடும்பத்தில் ஏன் குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க? நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா சொந்த குடும்பத்திலே மற்றவர்களை பற்றி குறை பேசி கொண்டு இருக்கிறோம், கரெக்டாக இல்லையா? சொல்லுங்கங்க, கரெக்டாக இல்லையா? இல்லை, நான் தான் தப்பாக சொல்லிட்டு இருக்கிறேண்ணா, கரெக்டாக சொல்கிறேன்னு நல்ல சொல்ல பார்ப்போம். சொந்த குடும்பத்தையே என்ன பண்ணிவிடுப்போம், குறை சொல்லிடுப்போம். இந்த மாதிரி அம்மா ஒரு 10 பேர் எனக்கு இருந்தால் போதும், கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். சொந்த குடும்பத்தை என்ன பண்ணுவோம், குறை சொல்லுவோம், சொந்த குடும்பத்தை காயப்படுத்துவோம், சொந்த குடும்பத்தை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், நமக்கு தேவையில்லாத காரியங்களை பேசிகிட்டு இருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், நம்ம யாராக இருக்கணும், பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கிறோம். ஸோ எப்போவுமே நம்ம குடும்பத்தில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதிரி யார் எங்கே இருக்கிறான், வீட்டுக்குள்ளேற கரெக்டாக சொல்கிறாங்க. அல்லேலூயா. எதிரி எங்கே இருக்கிறான், வீட்டுக்குள்ளேற இருக்கிறான், கூடவே இருப்பாங்க. ஸோ எத்தனை பேருக்கு கிரிக்கெட் மேட்ச்னால் ரொம்ப பிடிக்கும், பிடிக்குமாம்மா, பரவாயில்ல, வயசான அம்மாவுக்கு பிடிக்குது பார், சில கிரிக்கெட் மேட்ச்னால் பிடிக்கும். ஸோ கிரிக்கெட் மேட்ச்சில் மொத்தம் எத்தனை பிளேயர் ஒரு டீமில், 11 பிளேயர்ஸ், சரியா, 11 பிளேயர்ஸ்.
ஸோ கிரிக்கெட்டை வச்சு ஒரு இது சொல்கிறேன் பாருங்க, 11 பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. இந்த 11 பிளேயர்ஸில் ஒருத்தன் பேட்டிங் பண்ணுறதுக்கு எதுக்கு வரானா, ஜெயிக்கிறதுக்காக பேட் பிடிக்க வரான். சரியா, ஒருத்தன் பேட் பிடிக்க வரான். என்றைக்கு அவன் பேட்டை பிடிச்சானோ ஆப்போசிட்டில் இருக்கிறவன் ஒருத்தன் என்ன பண்ணிடுறான், அவன் பாலை கையில் எடுத்துடுறான். எதுக்கு, அவனை போல்டு பண்ணுறதுக்கு, அவனை அவுட் ஆக்கணும். அவனுக்கு சப்போர்ட்டுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க, 10 பேர் இருக்கிறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 பேர் இருக்கிறான். 11 பேர் சேர்ந்து ஒருத்தன் ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, பிரயாசம் பண்ணுறாங்க. 11 எதிரி இருக்காங்க. சரியா, இப்போ 11 எதிரியை காட்டிலும் பயங்கர மோசமான ஒரு சம்பவம் இருக்குது. என்னென்னா, இவன் கூடவே இன்னொருத்தன் வருவான், யார், பேட்ஸ்மேன் கூட இன்னொருத்தன் வருவான், யார், ரன், அவன் எதிரில் நிற்பான். அவன் நினச்சானா என்ன பண்ணிடலாம், இவனை ஈஸி அவுட் ஆக்கிடலாம். எப்படி அவுட் ஆக்கிடலாம், ஓடி வந்துட்டு ரிட்டர்ன் போயிட்டானா போதும், இந்த 11 பேர் தேவையே கிடையாது. அப்போ உன் கூட இருக்கிறவங்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், கூட இருக்கிறவங்கள்ட்ட ஜாக்கிரதையாக இரு. சொல்லுங்க, அங்கே தைரியம், பக்கத்தில் ரொம்ப பிடிச்சமானவங்க இருக்காங்களோ, அதனால தான் நடைபெற்று கழுத்தை திரும்ப மாட்டேங்குது. சீரியஸாக சொல்கிறேன், உன்னை அழிக்கிறதுக்கு வேறு யாருமே தேவையில்லை. 11 பேர்லாம் தேவையே கிடையாதுங்க, 11 பேர் தேவை கிடையாது. அந்த ஒருத்த எதிரில் இருக்கிறவன், சரி இவன் அவுட் ஆக்கிடலாம், இவன் நம்மளுக்கு தேவையில்லை, இவன் பேர் வேண்டாம், இவன் எதுக்கு 100 அடிக்க வைக்கணும். நீங்கள் கிரிக்கெட் மேட்ச்சில் நிறைய டைம் பார்க்கலாம், அதை திடீர்னு பார்த்தா ரன் அவுட் ஆகிடுவான், திடீர்னு பார்த்தா எல்லோரும் வெக்ஸ் ஆகிடும், இவன் ஏண்டா ஓடி வந்தான், இவன் ஏண்டா, எதிரி எங்கே இருக்கான், 11 பேரில் யார் எதிரி, இப்போ கூட இருக்கிறவன் தான் எதிரி. பக்கத்தில் பார்த்து சொல்லுவாங்க, கூட இருக்கிறவன் தான் எதிரி. 100 உண்மை, வெரி குட்மா, அழகையா சட்டி கொடுத்துட்டேன். சீரியஸா, 100 உண்மை. இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் யார் எதிரி சொல்லுங்க, கிறிஸ்தவர் தான் இருக்கு. சபைகளுக்கு யார் எதிரி, ஏங்க நீங்கள் என்றைக்குமே பாருங்கள், 10 இல்லை 100 பப்பு இங்கே திறக்கட்டும், அவன் சண்டையே போட மாட்டான். ஒரு தெருவில் 100 பப்பு திறக்கட்டும், 100 ஒயின் ஷாப் திறக்கட்டும், எதுனாலும் திறக்கட்டும், அவனுக்குள்ளார சண்டையே வராது. அதே இது பக்கத்தில் ஒரு 2 சர்ச்சு 3 சர்ச்சு இருக்கட்டுமே, வருமா வராதா, கண்டிப்பாக வரும், செம்மையாக வரும். இதுதான் உலகம். ஏன்னா நம்மளுக்குள்ளார எதிரி இருக்கிறான், நம்மளுக்குள்ள பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது, நம்மளுக்குள்ளார எதிரிகள் இருக்கு. நம்மளே அப்படி தான் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம நினச்சிக்கிறோம், நான் ரொம்ப நல்லவன், நான் யோக்கியம் கிடையாது, நான் ரொம்ப நல்லவன், பரிசுத்தம். நம்ம யாராக இருக்கணும், வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை. ஸோ நம்ம வந்து வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை தான் இருக்கிறோம். ஸோ அப்போ வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் நிச்சயமாக எப்படி இருக்கணும், பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கக்கூடாது. சில கத்தர் அதை விரும்பலை, ஆமேன். ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்திய எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 34 வசனம் சொல்லுகிறது, மேத்யூ காஸ்பல் சாப்டர் 12:34, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்கிற நலமானவர்களை எப்படி பேசுகிறீர்கள், இருதயத்தை நிறைவினால் என்ன பண்ணோம், வாய் பேசும். பொல்லாதவர்களாக இருக்க எப்படிங்க நல்லது பேசுகிறீங்க. நிறைய பேர் இந்த கிறிஸ்துவ உலகத்தில் தான் பெரிய ப்ராப்ளம், அவங்க மனசு ஃபுல்லாக கசப்பு வச்சுக்கிட்டு, ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, ஜோம் பண்ணிட்டே இருக்கிறேன், எதுக்கு எனக்கு தான் புரியல, எதுக்கு ஜோம் பண்ணுற, செத்துடணும். ஏன்னா எனக்கு அப்படி தான் இருக்குது உலகம். நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில், பொல்லாதவளாக இருக்க நல்ல மனங்கள் எப்படிப்பா பேசுகிறீங்க, உங்களை நீங்கள் ஆராயுங்க, உங்களை நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் என்ன பேசுகிறோம், மற்றவங்கள்ட்ட என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, மற்றவங்கள்ட்ட என்ன சொல்கிறீங்க, என்ன குறைய பேசிகிட்டு கிடக்கிறீங்க, உங்கள் இருதயம், நீங்கள் வந்து நல்லவர்களாக உங்கள் இருதயத்தில் வந்து அவ்வளோ பொல்லாத வச்சுக்கிறீங்க, வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நல்ல மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு கிடக்குறோம். சான்று சொல்கிற இருதயத்தின் நிறைவில் என்ன பண்ணும், அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப கேர்ஃபுல். ஏன்னா பூவோடு சேர்ந்த நார் என்ன பண்ணும், பூ இல்லைன்னா நாருக்கு என்ன இல்லை, மனம் வராது. நாருக்கு தான் எது தேவை, பூ தேவை, ஃப்ளவர் தேவை. சரியா, ஃப்ளவருக்கு தேவை கிடையாது. என்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய கேரக்டர் வந்து ஒரு நல்ல கேரக்டர்ஸாக வெளியே கொண்டு வாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பிளாக் அண்ட் ஒயிட் என்ன ஏறணும் சொல்லுங்கங்க, வெறும் குட்டை மட்டும் வச்சுக்கோங்க, பிளாக் பேட் என்ன பண்ணிவிடுங்க, தூக்கி போட்டுருங்க. ஹல்லேலூயா, தூக்கி போட்டுருங்க, ரொம்ப நல்லது. என்றைக்குமே அந்த நல்லதை வைத்துக்கொள்ளுங்கள், கெட்டதை என்ன பண்ணுங்கள், தூக்கி போட்டுருங்க. நீ வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து ஆரம்பம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனால் முடிவு சரியில்லை. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு இது ஒரு எச்சரிப்பின் செய்தியாக கூட நம்ம வைத்துக்கொள்ளலாம். ஏன்னா நம்ம ஆரம்பம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும், ஆனால் இன்றைக்கி என்னென்னா முடிவு நிறைய பேர் சரியில்லை. இனி நம்ம நாம் என்ன பண்ணுவோம், ஆராய்ந்து பார்ப்போம். எத்தனை பேருக்கு ஆரம்பம் நல்லா இருந்துச்சுன்னு தெரியாது. சரியா, ஆனால்
சிலருக்கு ஆரம்பம் ரொம்ப நல்ல ஆரம்பம் இருக்கும், ஆனால் முடிவு வந்து அந்தளவுக்கு நன்மை பயக்கிறதா இருக்காது. ஸோ முதலாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாவை நீங்கள் பார்க்கலாம், உசியா ராஜா. சரியா, நீங்கள் ரெண்டு நாளாம புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம், ரெண்டு நாளாம புஸ்தகத்தில் நீங்கள் 26வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உசியா ராஜா இவரோட ஆரம்பம் வந்து ரொம்ப நல்ல ஆரம்பம். ஸோ நீங்கள் பாருங்கள், 1வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகி அமித்சியாவின் ஸ்தானத்தில் என்ன பண்ணாங்க, ராஜாவாக்கினார்கள். 16 இயர்ஸில் இவர் கிங்கு. 16 இயர்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கிங் ஆகிறதெல்லாம் பெரிய கிருபதா அதெல்லாம். சரியா, அந்த 16 ஒரு டீனேஜில் ஒரு கிங்காக மாறி இருக்கிறார். ஆனால் மாறினவர் வந்து அவருடைய சுபாவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 5வது வசனத்தில், தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாக இருந்த சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனதினங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை என்ன பண்ணார், வாய்க்கப்படினா. அப்போ 16 வயசில் கர்த்தரை தேடின ஒரு மனுஷன். ஸோ அப்போ கர்த்தரை நல்லா தேடிட்டு இருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டை நல்லா தேடுறோம், சின்ன வயசுலேருந்து நம்ம தேடுறோம், சபைக்கு போகிறோம், ஆண்டை தேடுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வருகிற வேலையில் இவரோட லைஃப் எப்படி மாறுச்சுன்னா நல்லதாக போயிட்டு இருந்துச்சு. ஆண்டு நிறைய ஜெயத்தை கொடுத்தாரு, எதிரிகளை முறியடித்தார், பலப்படுத்தினார், அவனை நல்லா ஆண்டு உயர்த்தினார், மேன்மையாக கொண்டு வந்தார். அந்த மேன்மையாக வரும்பொழுது இந்த 16 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் பலப்பட்ட போது. சரியா, அவன் என்ன பண்ணாரா, பலப்பட்ட போது, வென் ஈ வாஸ் ஸ்ட்ராங். அப்போ நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற டைமில் தனக்கு கேடு உண்டாக்கும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி என்ன ஆகிடுச்சு, மேட்டிமை இருந்துச்சு. ஏன்னா இப்போ நல்ல உயர்வுக்கு வந்துட்டார், 16 வயசில் ஆண்டு உயர்த்த ஆரம்பித்தார், இப்போ எங்கே வந்துட்டார், நல்ல உயர்வு வந்துருச்சு. ஸோ அந்த 16 வயசுலேருந்து அவருடைய கேரக்டர் வந்து நல்ல குட்டாக போயிட்டே இருக்குது. திடீர்னு ஆச்சுன்னா பேட் வருது, உள்ளார வருது, மேட்டிமை உள்ளார வருது. அப்போ மேட்டிமை வந்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்கிறாருன்னா ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலை யார் செய்கிறா, உசியராஜா போய் செய்வான். தேவனுடைய ஆலயத்தில் போய் என்ன பண்ணுறாரு, இவர் போய் தூமம் காட்ட போகிறார். அப்போ அங்கே சொல்கிறாங்க, இது நீ செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அது கேட்க மாட்டேங்கிறார். உடனே ஆண்டவர் வந்து அவர் நெற்றியில் என்ன பண்ணார்னா குஷ்டரோகத்தை வர வைத்தார். நீங்கள் பாருங்கள் அவருடைய லைஃப்பில் அதுக்கப்புறம் அந்த குஷ்டரோகியாகவே மரித்தார். அவருடைய எண்டு வந்து நல்ல எண்டு கிடையாது, அது வந்து ரொம்ப மோசமான எண்டாக இருந்தது. ஏன்னா ஒரு மேட்டிமை குட்டாக தான் ஆரம்பித்தார், ஆனால் முடி எப்படி போச்சு, பேடாக போச்சு. ஸோ ஆரம்பிக்கிறது நல்ல வைட்டாக தான் இருந்துச்சு, ஆனால் பிளாக்காக போய் முடிஞ்சுது. ஸோ அதான் நீங்கள் பார்க்கலாம். நீ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 23வது வசனத்தில், உசியா தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்த பின்பு ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி அவனை அவன் பிதாக்கள் அண்டையில் ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற இடத்திற்கு அருகான நிலத்தில் என்ன பண்ணாங்க, ராஜாக்கள் அடக்கம் பண்ணுற இடத்துல அவன் அடக்கம் பண்ணல. ஏன்னா ஒரே ஒரு மேட்டிமை, ஒரே ஒரு ப்ரௌட். நான் சொல்லுகிறேன் இன்றைக்கி எதுவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் லைஃப்பில் ப்ரௌட் இருந்துச்சுன்னா உங்கள் லைஃப் நிச்சயமாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். அது என்றைக்கு இருந்தாலும் உங்களை காயப்படுத்திடும், என்றைக்கு இருந்தாலும் நீங்கள் அழிவீர்கள். நீ ஆண்டோட கேளுங்க, ஆண்டவர் எனக்கு இருக்கிற எல்லா பெருமை என்ன பண்ணிவிடுங்க, எடுத்து போடுங்க. ஆமென். ஜாதி பெருமை, ஊர் பெருமை, வீட்டு பெருமை, அழகு பெருமை, படிப்பு பெருமை, எந்த பெருமையும் வேணாம். சரியா, எந்த பெருமை உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா நிச்சயமாக அது என்ன பண்ணும், உங்களை அழித்து விடும், உங்களை அழிச்சிரும். ஸோ எந்த விதத்தில் நீங்கள் பெருமைப்படாதீங்க. உங்கள் வேலையை குறித்து, உங்கள் சம்பளத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, எதை பற்றி எல்லாத்தையும் சொல்லுங்கள், இது என்னுடைய தயவு, கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆமென்? இன்றைக்கி நீங்கள் நிற்பது நிர்மூலமாகாது இருப்பது என்னது, தேவனுடைய கிருபை. அது எனக்கு சொல்ல பழகுங்கள். ஸோ நிச்சயமாக நான் சொல்ல, உங்கள் வாழ்க்கை கத்தர் கலர்ஃபுல்லாகி மாற்றுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க ஆமேன்? மற்றவங்களை நிச்சயமாக பார்க்காதீங்க, மேட்டிமையே பார்க்காதீங்க. சரியா, மேட்டிமையே பார்க்காதீங்க, மற்றவங்களை இலக்காரமாக பார்க்காதீங்க. சிலர்லாம் கண்லேயே பார்த்துருவாங்க. பார்த்துருக்குறீங்களா எத்தனை பேர் அந்த அனுபவம் இருக்குது, பார்க்கும்போது கண்லேயே பார்த்துருவாங்க, கண்ணிலே தெரிஞ்சிடும் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சிடும். அந்த மேட்டிமை நான் சொல்ல, அந்த மேட்டிமையெல்லாம் தூக்கி போடுங்க. ஆமேன். நான் சொல்கிறேன், கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு இதுவரைக்கும் கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமேன்? ஸோ அப்போ கிங் உசியா, உசியா ராஜாவுடைய வாழ்க்கையில் நல்ல குட்டாக தானே ஆரம்பித்தார், ஆனால் முடிவு எப்படி போச்சு, மோசமாக போச்சு. நம்முடைய வாழ்க்கையில் மேட்டிமையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா, ஆரம்பிக்கும் போது ரொம்ப தாழ்மையாக இருந்தீங்க, ஆரம்பிக்கும் போது ரொம்ப தாழ்ந்து இருந்தீங்க, ஆனால் முடியும் போது எப்படி முடிக்கிறீங்கன்னு பாருங்கள், முடியும் எப்படி இருக்கிறீங்கன்னு பாருங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தர் ஒரு படி மேலே படி மேலே உயர்த்திக்கிட்டே இருப்பார், பட் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருப்பீங்க. ஸ்ட்ராங் ஆகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அல்லேலூயா. மேட்டிமையை கொண்டு வந்துடாதீங்க. ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது மனுஷன் யாருன்னா கிங் சவுல். ஆமேன். ஸோ சவுல் ராஜா, இவருடைய லைஃப்பில் நீங்கள் பார்க்கலாம். இவர் வந்து ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப நல்ல ஒரு ஆரம்பம். இவர் எதை தேடி வந்தார், பெனியமீன் கோத்திரத்தார் எதை தேடி வந்தார்னா, அவங்க அப்பாவோடைய என்ன பண்ணார்,
கழுதையை தேடி வந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 9:3 சவுலின் தகப்பனாகிய கீசுனுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. ஆகையால் கீசன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரர்கள் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். ஸோ கழுதையை தேடுறதுக்கு ஒரு வேலைக்காரனை கூட்டிட்டு போகிறாரு, சரியா? ஸோ எனக்கு தெரிஞ்சு நல்ல கடினமான உழைப்பாளி, ஃபோக்கஸ்டாக இருக்கிற மனுஷன். ஏங்க ஒரு கழுதையை ஃபோக்கஸ்டாக தேடுற யாருனா எந்த மனுஷன் தான் இருக்க முடியும்? யாருன்னா தேடுவீங்களான்னு எனக்கு தெரியாது. கழுதையை உங்கள் வீட்டில், உதாரணமாக சொல்கிறேன், உங்கள் வீட்டு நாய் வந்து காணாமல் போயிடுச்சு, உங்கள் வீட்டில் இருக்கிற டாக் வந்து காணாமல் போயிடுச்சு, யாராவது இப்படி தேடுவீங்களான்னு பாருங்கள். அவன் எங்கே போகிறான்னா எப்ராயிம் மலைகள், சரியா, மலைகளை போகிறான், சலிஷா நாடு, சரியா, கடந்து எப்ராயிமின் மலைகளையும் சலிஷா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலிம் நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. பெனியமீன் நாட்டை உருவாக்க நடந்து அவைகளையும் காணவில்லை. அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது, நாடு நாடாக யாருனா போவீங்களா சொல்லுங்கங்க, நாடு நாடாக யாருனா போவீங்களா? உங்கள் வீட்டில் கழுதை காணோம், ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் பையனே காணும், நாடு நாடாக போவியா? போலீஸ் ஸ்டேஷனில் போய் கூத்துட்டு என்ன பண்ணுவேன்? போலீஸ்காரனை தான் தொல்லை பண்ணிட்டுருப்போம். ஆனால் அப்போ எவ்வளோ ஃபோக்கஸ்டான மனுஷன் பாருங்கள், ஒரு ஆண்டர் வந்து ஏன் இவனை தேர்ந்தெடுத்தார், அதான் சொல்கிறேன். இவன் பயங்கர ஃபோக்கஸ்டான ஒரு மனுஷன். ஆண்டர் பார்த்தாரு, எப்பா இவன் ஒரு கழுதைக்கே இவ்வளோ ஃபோக்கஸ்டாக நாடு நாடாக கிடக்கிறான், மலை மலையாக கிடக்கிறான். அப்போ ஆரம்பம் பயங்கர குட்டி வந்து அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருந்த மனுஷன். அவன் ஆரம்பம் வந்து ரொம்ப நல்ல ஆரம்பம், நல்ல ஆரம்பம். ஒரு கழுதைக்காக உட்காந்து சலிசா நாட்டு, எப்ராயிம் நாடு, மலை தேசம் எல்லாத்தையும் கடந்து போகிறான்னா இவன் கண்டிப்பாக ஜனங்கள் என்ன பண்ணுவான், கண்டிப்பாக நல்லா வச்சுருப்பான், நல்லா ஃபோக்கஸ்டாக இருப்பான். ஆண்டவர் வந்து அவன் மேலே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வைத்து ஆண்டவரே செலக்ட் பண்ணுறாரு. இப்போ சாமுவேல் முன்னாடி வந்து நிற்கும் பொழுது, இவன் தான் ராஜா, இவன் அபிஷேகம் பண்ணு, சாமுவேலும் பார்க்குறாரு, அப்பா ராஜாக்குரிய நல்ல ஒரு ஜைஜாண்டிக் ஃபிகர் இருக்குது, அவ்வளோதான், போ அபிஷேகம் பண்ணு, அபிஷேகம் பண்ணிட்டார். அப்போ நல்லா ஃபோக்கஸ்டாக இருக்கிற ஒரு மனுஷன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது வந்து இது கோலியத்தை கொன்று போடுகிறான். சில பேர் பாடுறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000, அவ்வளோதான், அவன் ஃபோக்கஸ்ன்னு ஆயிடுச்சு, முடிஞ்சுது. அவன் மேலே பொறாமை கொள்ள ஆரம்பித்தான். ஃபோக்கஸ்டாக இருந்த மனுஷன் எரிச்சல் பட ஆரம்பித்தான். ஆட்டோமேட்டிக்காக அந்த எரிச்சல் எதை கொண்டு வந்துச்சுன்னா, அந்த ஜெலஸ் எதை கொண்டு வந்துச்சுன்னா, அவன் ஃபோக்கஸ் எல்லாத்தையும் மாற்றி விட்டுருச்சு. நாட்டை இப்போ ஆள வேண்டிய மனுஷன் ஒரு மனுஷனுக்கு பின்னாடி ஓடிட்டுருக்குறான். அவன் லைஃப் இப்போ பேட் நோக்கி போயிட்டுருக்கு. நல்ல குட்டாக தாங்க இருந்தார் சவுல, நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல குட்டாக தான் இருந்தார். ஆனால் ஒரு பொறாமை குணம், ஒரு பொறாமை குணம் என்ன பண்ணுச்சுன்னா அவனுடைய தரிசனத்தையும் அழிச்சது. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இந்த ஜெல சொத்துக்கு போடுங்க. ஆமே, மற்றவங்களை என்றைக்குமே பார்க்காது, அல்லேலூயா. மற்றவங்களை யாரையும் என்ன பண்ணாத, பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணிவிடுவ, நான் நீ தான் கீழே உள்ள, நீ உருப்பிடாமல் போயிடுவ, நீ உருப்பிடவே மாட்டேன். என்றைக்குமே மற்றவங்களை பார்க்கவே பார்க்காதீங்க, மற்றவங்களை பார்க்கவே பார்க்காது, என்றைக்குமே பார்க்காதீங்க. ஸோ நான் சொல்கிறேன், நிச்சயமாகவே நீ உனக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கணுமா, நீ ஃபோக்கஸ்டாக போயிட்டே இரு. உனக்கு என்ன தரிசனம் கொடுத்தார் ஆண்டவர், உனக்கு என்ன தரிசனம் கொடுத்தார்? சில டைம் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்புவாங்க, என்னத்தை நீ மெசேஜ் கொடுத்தாய், இந்த மெசேஜை கேட்டுப்பார், இவரோட மெசேஜை கேளு, அவரோட மெசேஜை கேளு, புத்தி வரட்டும் பார், அப்படிலாம் போடுவாங்க. நான் இது வரைக்கும் சொல்ல பார்க்கவே மாட்டேன், ஏன்னா நான் பார்க்க ஆரம்பித்தேன்னா என் ஃபோக்கஸ் என்னை விட்டு போயிடும், என் தரிசனம் என்னை விட்டு போயிடும், ஏன்னா அதையே பார்த்துக்கிட்டு இருப்பேன். இது வரைக்கும் நான் சொல்லுகிறேன், யாருடைய மெசேஜும் உட்காந்து கேட்டுக்கிட்டே நான் உட்கார்ற ஆள் கிடையவே கிடையாது. ஏன்னா அது கேட்க ஆரம்பித்தேன்னா என்னுடைய ஃபோக்கஸ், என்னுடைய கர்த்தர் என்கிட்ட பேசுகிறத நான் விட்டுருவேன். ஸோ சவுல் அதை தான் விட்டான், எனக்கு பராம வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நானே வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தர் மெசேஜ் கேட்குறேன், என்ன கட்ட நல்லா பேசினார்னா, என்னடா என்ன கட்ட நல்லா பேசுகிறாரு இவர், அப்போ நான் என்ன ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவேன், நான் ஒன்றும் இல்லைன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இப்போ அவரே ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பேன். நான் சொல்ல இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கோங்க, மற்றவங்கள பார்க்காத, எரிச்சல் ஆகாத. பக்கத்தில் பார்த்து சொல்லு, மற்றவங்கள சொல்லுங்க. ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறானா, அவனுக்கு தகுதி இருக்க எடுக்கிறான், அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்க எடுக்கிறான். நீ 40 மார்க் எடுக்கிறியா, உனக்கு நல்ல கெப்பாசிட்டி, 40 மார்க் எடுக்கிறதுக்கு சந்தோஷப்படு. சிம்பிள். நீ பார்த்துட்டு பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, உங்கள் லைஃப் பிளாக் அண்ட் ஒயிட்டாகவே போய்ட்டுருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் போயிட்டுருப்பீங்க. ஸோ என்றைக்குமே மற்றவங்களை பார்க்கவே பார்க்காது. இது வரைக்கும் நான் சொல்கிறேன், பெங்களூரில் வந்திருக்கிறேன், சால்வேஷன் எந்த கிறிஸ்டியன் சேனலையும் நான் உக்காந்து மணிக்கணக்காகவோ பார்த்ததே கிடையாது. கிறிஸ்டின் சேனலில் பார்த்து பல வருஷங்கள் ஆச்சு, கிறிஸ்டியன் சேனலில் பார்த்து பல வருஷங்கள்.
பார்க்கவே மாட்டேன். ஏன்னா என் ஃபோக்கஸ் போயிடும், கண்டிப்பாக போயிடும் அது. ஏன்னா அவங்க மேலே பொறாமப்பட ஆரம்பிச்சிருவேன். அவங்க நல்ல கேமரா வச்சுருப்பாங்க, அப்போ எனக்கு இல்லையே ஆண்டர் கொடுக்கலையேன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். என்றைக்கும் மற்றதை பார்க்கவே பார்க்காது. அல்லேலூயா. சவுல் வந்து பார்க்க ஆரம்பித்தான், நல்லா தான் போச்சு, அவன் லைஃப் வந்து நல்லா தான் போச்சு. அன்றைக்கி மட்டும் தாவீதை பாடினது அவளை அப்படியே விட்டுருந்தான்னு வச்சுக்கோங்க, கேஷுவலாக விட்டுருந்தான்னு வச்சுக்கோங்களேன், சவுலுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. எங்கள் ஆரம்பத்தில் இந்த இவனா பேலியான்னு இவனா வந்து நம்மளை வந்து ஆள போகிறான்னு கேட்டாங்க. அதெல்லாம் காதில் விழவே இல்லையே, காது கேளாதவனை போல் இருந்தான். ஆனால் வசனம் இருக்கும், அவன் வந்து எப்படி இருந்தான்னா காது கேளாதவனை போல் இருந்தான். ஆமென். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்றைக்குமே என்ன பண்ணாதீங்க, மற்றவங்களை பார்க்காதீங்க, பொறாமையை கொண்டு வந்துடாதீங்க. ஆமேன். எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சுது? அல்லேலூயா. இதை கொண்டு வாங்க, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பிளாக் அண்ட் ஒயிட் போய்டும், என்றைக்கு மற்றவங்க பார்க்காத. மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிந்த நம்பர் யாருன்னா கிங் சாலமோன். கிங் சாலமோன் எல்லாருக்கும் தெரியும். இவங்களாம் யாருன்னா, நான் சொல்கிற எல்லா நபரும் ஆரம்பம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. ஆண்டர் வந்து சாலமோன்ட்டியே வந்து கேட்டார். என்ன கேட்டார்? ஆ, உனக்கு என்ன வேணும்? உங்கள்கிட்ட அப்படி கேட்டால் என்ன சொல்லியிருப்பீங்க? இப்போ ஆண்டர் வந்து உங்கள்ட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும், என்ன கேட்பீங்க? யோசிக்க தோணல, அதை பற்றி வேறு அவ்வளோதான், அந்த சிரிப்பு தான். ஆனால் உங்களுக்கு இப்போ திடீர் நைட்டு வந்து கேட்குறாரு, இப்போ போக கேட்குறாரு, உனக்கு என்னம்மா வேணும்? இன்னுமா உனக்கு ஆசை நாள் வேணும், இன்னும் ஆசை. உங்கள் வயசில் நான் தான் அப்பா போகலான்னு யோசிச்சு, இன்னும் ஆயுசு நாள் வேணும். ஆனால் அது ஒரு பெரிய இதுதான் இல்லை, வயசானவங்களுக்கு இன்னும் வாழணும் தான் அவங்களுக்கு ஆசை. சரியா? அது எல்லாருக்கும் இருக்கிறது தான் நான் சொல்கிறேன். ஆனால் சாலமோன்ட்ட ஆண்டு கேட்டவொடனே என்ன கேட்டான்? ஞானத்தை கேட்டான். ஆண்டு என்ன பண்ணிட்டார்? எக்ஸ்ட்ரா ஞானத்தையும் கொடுத்தாரு, நல்ல அறிவை கொடுத்தாரு, நல்ல பணத்தை கொடுத்தாரு, செல்வத்தெல்லாம் கொடுத்தாரு. ஆரம்பம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஆண்டர் வந்து கேட்டனால, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலயத்தை கட்டினான். அப்போ அன்றைக்கி சாலமோனை பார்த்து எல்லோரும் என்ன சொல்லியிருப்பாங்க? இப்போ ஆலயத்தை கட்டின ஒரு மனுஷன் ஆலயத்தை கட்டிட்டார். ஆனால் அவர் ஆரம்பம் வந்து ரொம்ப நல்லா குட்டாக இருந்துச்சு. அப்பா என்ன சொல்லிட்டு போனாரோ, தாவீது என்னென்னலாம் சொன்னாரோ எல்லாம் பக்காவும் முடித்தார். கரெக்டாக தாவீது சாகும் போது சாலமோன்ட்ட சொன்ன எல்லாம், இவன்ட்ட ஜாக்கிரதையாகிறதோ அவன்ட்ட ஜாக்கிரதையாகிறதுக்கோ, இதை இப்படி செய்ய அப்படி செய்ய, இந்த பிளான் இப்படி எக்ஸிக்யூட் பண்ணு, ரொம்ப அழகாக பண்ணார், ரொம்ப அழகாக பண்ணார். ஆனால் ஒரு டைமு என்ன பண்ணுறாரு, அவ்வளோதான். அவரோட மேரேஜ் லைஃப்பில் யாரை உள்ளார் கொண்டு வந்தார்னா, அவ்வளோதான், பாகாள்களை வணங்குகிற பிள்ளைகளை உள்ளார் கொண்டு வந்தார். அவருக்கு எத்தனை மனைவி? கரெக்டாக சொல்லுவாங்க, அதனால தான் அவங்களா கேட்டேன் நான். அது மட்டும் எப்போ கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வி அந்த சிஸ்டர் செல்வி சிஸ்டர் கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மெயினாக வந்து என்னாச்சு, டைவர்ட் ஆனார். ஏன்னா அவங்க எல்லோரும் எதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பாகாள்களை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். சொல்லப்போனால் ஆலயத்தை கட்டின மனுஷன் ஆண்டிருக்கா, ஒரு ஆலயத்தை கட்டின, ஆனால் பாகாள் கோயில்கள் நிறைய கட்டினார். அவர் அரண்மனைலாம் நல்லா கட்டினார். ஆலயம் கட்டுற வருஷத்தை காட்டிலும் பாகாள் கோயில் கட்டுறது அதிக வருஷம். அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, அவன் அப்போ லைஃப் எல்லாம் எப்படி போயிடுச்சுன்னா, ஆண்டவரை தேடுகிறதுக்கு அவனுக்கு என்ன இல்லை. ஒரு காலத்தில் ஆண்டரை தேடினா ஆலயத்தை கட்டினான், ஒரு காலத்தில் ஆண்டரை தேடினீங்க ஆலயத்தினா ஓடி வருவீங்க. ஆலயம்னா அப்பா ஆண்டவரே உங்களுடைய சந்நிதி, நீங்கள் தான் ஆண்டவர். ஆனால் இன்றைக்கி கால் வலிக்குது பார்த்தார், முட்டி நோவுது, வர முடியல பார்த்தார், எங்கேயும் போக முடியல, பிஸி ஆகிட்டோம். நான் சொல்கிறேன், நிறைய காரணம் சொல்கிறோம், நிறைய காரணங்கள் சொல்லுகிறோம். அதனால தான் ஆண்டர் வந்து அவரை எச்சரிப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 11 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டர் வந்து அவரை எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறார்னா, எப்பா சாலமோன், 1 ராஜாக்கள் 11 அதிகாரம் 9 வசனத்தில் பாருங்கள். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தர்ணமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும், அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை என்ன பண்ணுறான், நான் திருப்புறான். மொதல் தடவை பேசும்போது கர்த்தர்கிட்ட கேட்ட மனுஷன் இப்போ ஆண்டர் கேட்க 2 முறை பேசுகிறாரு. அவனுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. இன்றைக்கி கிறிஸ்தவ உலகத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜாதகம் பார்க்குறது, நாள் பார்க்குறது, நேரம் பார்க்குறது, இதில் எங்கே இருக்குது? ம், பாஸ்டர் செவ்வாய்க்கிழமையா வேணாம், பாஸ்டர் புதன்கிழமை வந்துடுங்க, சனிக்கிழமையாக வேணாம் பாஸ்டர். நான் சொல்கிறேன், யார் பார்க்குறேன்னா, நம்ம ஆட்கள் தான் பார்க்குறாங்க. நல்ல நேரம், நீ யார்கிட்ட கேட்கறது, எந்த ஜோசியன் கேட்கறது இல்லை, பெண்டகாஸ்ட் விசுவாசிட்டி கேட்டால் தெரிஞ்சிடும். விசுவாசிட்டி எந்திக்கு நல்ல நேரம், எந்திக்கு ராவு காலம், இதெல்லாம் நம்ம ஆட்களுக்கு தான் தெரியும், க்ளீனாக தெரியும். நான் சொல்கிறேன், கத்தரை தேடுறதுக்கு என்ன இல்லை இப்போ மனசை. ஒரு காலத்தில் கத்தரை தேடி ஆலயத்தை கட்டின மனுஷன்
இனி நமக்கு என்ன இல்லை, தேடுறதுக்கு மனது இல்லை. நம்ம எப்படி மாற்றோம், ஆனால் மற்றவங்கள பார்த்து என்ன சொல்கிறோம், அவனை சர்ச்சைக்கு ஒழுங்காக போகிறதில்ல பார்த்தியான்னு கேட்போம். நம்ம கையில் ஆயத்தெட்டு குறை வச்சுருக்குறோம், ஆனால் மற்றவங்கள பார்த்து குறை சொல்லிட்டுருக்குறோம். நான் சொல்லுகிறேன், கர்த்தரை தேடுகிறதுக்கு என்ன பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். ஆண்டரை ஆராதிக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கள், தீர்மானம் எடுங்க. அல்லேலூயா. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்காதிங்க. மற்றவங்களே பார்த்து குறை சொல்லிட்டுருக்கா, நம்மள்கிட்ட இந்த குறைகள் இருக்கானா, நம்ம மற்றவங்க என்ன பண்ணுறோம், குறை சொல்லிகிட்ருக்குறோம். நம்ம தேடுறதில்லாம் மற்றவங்கள பார்த்து நீ தேடுறதில்லைன்னு சொல்கிறோம். நம்ம பெருமையாக இருக்கோம், ஆனால் மற்றவங்கள பார்த்து நீ பெருமையாக இருக்குன்னு சொல்லிட்டுருக்குறோம். நம்ம பொறாமையில் இருக்கிறோம், அவங்க என் மேலே பொறாமை இருக்கிறாங்க தான் சொல்லிகிட்ருக்குறோம். அது மாத்திரமல்ல, கேஆர்சி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ எலிசாவுடைய என்னாவது வேலைக்காரன், நல்ல வேலைக்காரன், செய்கிறதெல்லாம் செய்கிற நல்ல மனுஷன், கூடவே இருந்து ஊழியத்தில் இருக்கிற ஒரு மனுஷன். நான் சொல்லுகிறேன், அவர் எங்கே போனாலும் கூடவே இருக்கிற ஒரு மனுஷன், அவர் செய்ய சொல்கிறத செஞ்ச ஒரு மனுஷன். ஆனால் ஒரு நாள் ஸோ நாகமான் வந்து எலிசா கிட்ட வரும்பொழுது அவன் குஷ்டரோகம் விலகிருச்சு. இப்போ நாகமான் கேட்குறான், நான் ஏதாவது செய்யணும் வாங்கிக்கோங்க. எலிசா சொல்கிறதில்ல வேண்டாம். ஸோ இவருக்கு என்ன வந்துச்சு, கிளம்பி போகும்போது பாதி வழியில் யார் போய் மடக்கிறா, கேஎஸ்சி போய் மடக்க. ஆரம்ப ஊழியத்தில் ரொம்ப நல்லா இருந்தான், ஆனால் இப்போ என்னாச்சு, பண ஆசை வந்துருச்சு. சார் நான் ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா தான் இருந்தோம், ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சு, பணத்தின் மேலே தான் நம்மளுக்கு கண்ணு போயிடுச்சு, அவ்வளோதான். நான் சொன்ன பணம் நம்மளுக்கு அவசியம்தான், பணம் வந்து அவசியம் இல்லைன்னு இல்லை, பணம் கண்டிப்பாக அவசியம், ஆனால் அது என்னவோ மாறிடக்கூடாது. பக்கத்தில் போய் சொல்லுங்கள், பேராசை வேண்டாம். அல்லேலூயா. தூங்காத பேராசை என்ன வேணாம் சொல்லுங்க, பேராசை வேண்டாம். ஸோ கடைசியாக பாருங்கள், அவன் ஊழியமே என்ன ஆகிடுச்சு, முடிஞ்சது. அவன் யாராக மாறிட்டான், குஷ்டரோகியாக மாறிட்டான். நம்மள்ட்ட 1008 ஆசைகள் வச்சுட்டு மற்றவங்கள பார்த்து என்ன சொல்லிட்டுருப்போம், ரொம்ப பணக்கார பேசா, பண ஆசை பிடிச்சவன் பார்த்தார் சொல்கிறோமா இல்லையா. நம்மள்ட்ட இருக்குது, நம்மள்ட்ட குறை இருக்குது, ரொம்ப பணம்னா அவள் தான் பார்த்தார் அவங்களாம். நான் சொல்ல, நம்மள்ட்ட இருக்கிற அந்த ஆசைகளை தூக்கி போடுங்க. ஆமேன். எத்தனை தூக்கி போடுவீங்க? ஆமேன். நான் சொல்ல, இவங்க எல்லாம் நான் சொன்ன நபர்கள் எல்லாரும் ஆரம்பம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனால் முடிவு என்ன இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், ஆவியில் ஆரம்பித்த நீங்கள் எதில் முடிச்சிடாதீங்க, மாம்சத்தில் முடிச்சிடாதீங்க, ஆவியில் ஆரம்பிச்சிங்க. ஸோ நிறைய பேர் உற்சாகப்படுத்துங்க, நிறைய பேர் உங்களால் உற்சாகம் அடைய வேண்டும், நிறைய பேர் உங்களால் என்ன பண்ணணும், பலன் என்னப்பா, வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், மற்றவங்களை ஹர்ட் பண்ணி உங்களால் யாரும் காயப்படக்கூடாது, உங்களால் யாரும் அழக்கூடாது, உங்களால் யார் கண்ணீர் விடக்கூடாது. சிலரால் வார்த்தையை விட்டுறீங்க, டப்பக்கு நான் அசால்ட்டாக விட்டு போயிடுவீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. கிறிஸ்தவர்களாகி நான் பண்ண முடியாது. நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டாக வாழக்கூடாது, நம்ம ஒரு கலர்ஃபுல் லைஃபாக வாழுங்க. ஆமேன். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? ஆமேன். எத்தனை பேர் மற்றவங்களை உற்சாகப்படுத்துவீங்க? உற்சாகப்படுத்த அலையில சொல்லுங்க பார்ப்போம். நான் சத்தமாக தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உற்சாகப்படுத்துவீங்களா? ஆ, நம்மள்ட்ட இருக்கிற குறைகளை தூக்கி போடுவோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு அத்லெட்டில், ஒரு ரன்னிங் ரேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கென்யா ரன்னர் ஏபெல் முட்டாய் முட்டாய் ஏபெல் முட்டாய் அவர் பேர், முட்டாயோ முட்டையோ அதை ஒன்று வச்சுக்கோங்க, ஏபெல் முட்டாய். அவர் வந்து என்ன பண்ணார்னா, ரன்னிங்கில் ஓடும்போது, ட்ராக்ல ஓடும் பொழுது, ஆக்சுவலி இன்னும் ஃபினிஷிங் பாயிண்ட் வந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, ஆனால் திடீர்னு வந்து அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. அவர் நம்ம முடிச்சிட்ட மாதிரி நினச்சிட்டார் அவர், ஆனால் இன்னும் முடியல, அந்த ஓட்டம் வந்து இன்னும் முடியல. அப்போ பின்னாடி வந்து இன்னொருத்தர், ஸ்பெயின் தேசத்தை சேர்ந்த இவான் ஃபெர்னாண்டஸ்ன்றவர், அவர் பின்னாடி இருக்கிறார், ரொம்ப பக்கத்தில் இருக்கார். இப்போ உதாரணமாக நீங்கள் வச்சுக்கலாம், இப்போ நீங்கள் ரன்னிங் ரேஸ் ஓடிட்டுருக்கிறீங்க, முன்னாடி ஒருத்தர் ஃபஸ்ட்டில் போயிட்டுருக்கிறான், நீங்கள் பின்னாடி ரொம்ப ஒரு ஸ்டெப் பின்னாடி தான் நிற்கிறீங்க. இப்போ திடீர்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, முன்னாடி போகிறவன் ஸ்லோ ஆகிட்டான், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் முன்னாடி ஓடி என்ன பண்ணுவீங்க? ஜெயிச்சு கப் அடிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், பெருமையாக பேசுவோம், பார்த்தியா அச்சம் பார்த்தியா அப்படின்னு. கரெக்டாக சொல்லுங்க, அப்படி தானே சொல்லுவேன். இவர் யார்னா, இந்த ஏபெல் முட்டாயின்றவர், இப்போ நீ அந்த படத்தை பாருங்கள் சரியா, இவர் வந்து நீகிரோக்கார், ஃப்ரெண்டில் ஓடுறவர் வந்து நீகிரோக்கார், இன்னும் ஃபினிஷிங் லைன் வரல, ஆனால் அவர் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் ஆகிட்டார், இன்னும் ஃபினிஷிங் லைன் போகல. ஆனால் பின்னாடி நிற்கிற அந்த ஸ்பெயின் தேசத்துக்கார இவான் ஃபெர்னாண்டஸ் வந்து நல்லா தெரிஞ்சிச்சு, இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சின்னு தெரிஞ்சிச்சு. இவன் வந்து இன்னும் ஃபினிஷிங் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரம், இவன் நினச்சானா என்ன ஆயிருக்கலாம், இது பண்ணிக்கலாம். அப்போ அந்த பின்னாடி இருக்கிறவன் என்ன சொல்லுவானா, ஏ இன்னும் ஃபினிஷிங் பாயிண்ட் முடியல, நீ முன்னாடி போ, ஃபாஸ்ட்டாக போ, ஃபாஸ்ட்டாக போன்னு சொல்கிறான். யாரை பார்த்து? முன்னாடி போகிறவனை பார்த்து ஃபாஸ்ட்டாக போ, அவன் பாஷையில் ஸ்பானிஷில் சொல்கிறான். அப்போ முன்னாடி போயிடுறவன் இவன் சொல்கிறது என்னென்னு புரியல, ஆனால் ஏதோ சொல்கிறான்னு தெரியுது. உடனே போயிட்டு என்ன பண்ணிடுறான், ஃபஸ்ட்டு வந்துடுறான். யார் செகண்ட் வந்தது? பின்னாடி வந்த ஸ்பானிஷ்காரனே அவனே தான் செகண்ட் வந்தான். ஸோ நீங்களும் நான் என்ன பண்ணுவோன்னா,
இதாண்டா சான்ஸ் சொல்லிட்டு என்ன பண்றோம்? நேர்மா சொல்லுவான், வெளியே வந்த உடனே ஆண்டவர் சரியான சமயத்தில் மூளையை குழப்பி போட்டு விட்டார், அவன் கால்களை கர்த்தர் கட்டி போட்டார், கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்துட்டாரு. கண்டிப்பாக நம்ம இதான் சாட்சி சொல்லுவான், எழுதி தரேன் நான். அவன் கால்களை கட்டினார் ஆண்டவர், நான் முன்னாடி போயிட்டேன் ஐயா. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? கண்டிப்பாக சொல்லுவீங்க, நீ இதான் சொல்லு. இன்னைக்கு நீங்கள் பாருங்களேன், மற்றவங்க வர்றது வந்து நிறைய பேர் பிடிக்கவே பிடிக்காது. மற்றவங்க வர்றது வந்து யாராவது இன்னைக்கு நான் ஒருத்தர் இங்கே நிற்க வச்சுட்டேன், நம்ம உட்காந்துருக்கலாம், அது என்ன தான் இருக்குதுன்னு தெரியாது, அப்படியே எரியும். இன்னும் நானும் உங்கள்கிட்டலாம் பிடுங்கி உங்கள்கிட்ட குத்த மாதிரி. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? யாராவது நல்ல எண்ணத்தில் பார்க்குறவங்க பாருங்கள், என்ன பாஸ்ட், அது போக டைப் டைப்ரைட்டரே அந்த ஃபாஸ்ட்டில் அடிப்பாங்க தெரியுமா, அது மாதிரி அச்சு கடை பண்ணிது. ஏய் என்ன யார் யா ஒருத்தர் யாரோ ஒருத்தர் அவள் தானே, என்ன இருக்குது? இதான் கிறிஸ்தவ உலகம், இதான் ஏன் உருப்பிடலனா இதான் உருப்பிடல. நான் சீரியஸாக சொல்கிறேன், ஒருத்தர் அங்கே நிற்க வைங்க, ஒருத்தர் பாட வைங்க, அவ்வளோதான். நானும் பார்ப்பேன், ஏன் இது மூஞ்சி அப்படியே கோண்டிக்கிட்டு போயிட்டுருக்குன்னு. நிறைய டைம் பார்த்துருக்குறேன், இந்த கோன்ற மூஞ்செல்லாம் பார்த்துருக்கேன் நான், ஏன் இது கோண்டிட்டு ஒரு மாதிரி சைஸாக போயிட்டுருக்குது. ஏன்னா அந்த எண்ணம் கிடையாது. பார்த்த உடனே, ஏப்பா நல்லா பாடினப்பா, நல்லா சொன்ன சாட்சி, சூப்பர் சாட்சி சொல்லி இறங்கும் போதே, என்னத்த சொன்னேன், ஏன் நீ வந்து சொல்லு. சரி உனக்கு தான் சொல்ல, நீ வந்து சொல்லப்போ. அதான் ப்ராப்ளம், கிறிஸ்துவ உலகத்தில் இருக்கிற பிரச்சனை. நான் சொல்கிறேன், நம்மள்கிட்ட ஆயத்திட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டை வச்சுருக்குறோம். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? சிரிச்சுட்டே இறக்கிட்டு இருக்கிறேன், ஏற்றுக்கோ. கண்டிப்பாக செய்யணும், நீங்கள் வந்து கண்டிப்பாக மாறணும், நம்ம எல்லாம் மாறணும். அதில் நம்ம நிறைய டைம் வந்து மற்றவங்களை காயப்படுத்திக்கிட்டு நம்மளை குறைச்சி, இவன் பாருங்கள் அங்கே பின்னாடி வந்தவன் வந்து முன்னாடி போக வைக்கிறான், அவன் நினச்சிருந்து அடிச்சிருக்கலாம். அப்போ அங்கே இருக்கிற பேட்டி எடுக்கிறாங்க, அவங்கள கேட்குறாங்க, ஏன் நீ போகல, சரியா எதுக்காக நீ வந்து முன்னாடி வந்துருக்கலாம், ஏன் போகல? அப்போ அவன் சொல்கிறான், மை ட்ரீம் இஸ் தட் சம்டே வி கேன் ஹாவ் எ கைண்ட் ஆஃப் கம்யூனிட்டி லைஃப் வேர் வி புஷ் அண்ட் ஹெல்ப் ஈச் அதர் டு வின். நான் ஒரு கம்யூனிட்டி லைஃப் நான் இப்போ எதிர்பார்க்குறேன்னா, நம்ம புஷ் பண்ணி மற்றவங்க என்ன பண்ணோம், மேலே வரணும். நான் சொல்கிறேன், நீங்கள் புஷ் பண்ணி ஒருத்தர் மேலே வந்து எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க? நான் சொல்கிறேங்க, நீ எல்லாம் பெரிய ஆளானா நான் சந்தோஷப்படுற முதல் நான் தான் இருப்பேன். சீரியஸாக சொல்கிறேன், நம்ம அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கணும். ஏய் முன்னேறட்டும், நம்ம பிள்ளடா முன்னேறட்டும். அந்த ஒரு எண்ணம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. இதெல்லாம் வச்சுட்டு நீ என்ன தான் நீ உட்காந்து லைவில் உட்காந்து ஜோம் பண்ணு, ஒன்றும் நடக்காது. மனசில் ஆயத்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் வச்சுட்டு என்ன தான் நீ எங்கேனாலும் போ, என்ன தான் ஜோம் பண்ணு, நடக்கவே நடக்காது. ஸோ அப்போ அதே இது அவன்கிட்ட கேட்குறாங்க, திரும்பவும் கேட்குறாங்க, ஏன் அவனை விட்டுட்ட, யார் கென்யாக்காரன் ஏன் விட்டுட்ட, அடுத்த கேள்வி கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேளை இவர் ஓடி இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், மெடல் வாங்கியிருப்பார். இப்போ வாங்கியிருந்தால் எல்லோரும் என்ன சொல்லிப்பேன், எங்கள் அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஏய் லாஸ்ட் மினிட்டில் அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அதனால நீ வின் பண்ணிட்ட. இது வந்து ஒன்றும் நீ டிசர்வ் கிடையாது, இதுக்கு வந்து நீ என்ன இல்லை தகுதியான கிடையாது, அவன் கென்யாக்காரன் தான் தகுதி. அவனுக்கு ஏதோ ஒன்று ட்ராக்ல போகும்போது எவனும் கன்ஃபியூஸ் ஆகிட்டான், அதனால நீ வந்துட்ட. அவன் நல்லா இருந்தானா அவன் ஓடிருப்பான், அதனால் உனக்கு அந்த டிசர்வ் பர்சன் நீ கிடையாதுன்னு சொல்லி எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, என் மெடலில் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் குறை தான் சொல்லிகிட்டு இருப்பான். இப்போ உதாரணமாக கொரோனா டைமில் நிறைய பேர் வந்து பாஸ் ஆகிட்டாங்க, யாருனா ஒருத்தர் பாஸ்ன்னு சொல்லிட்டுமே, இன்னும் சொன்னாங்க எல்லாரும், ஆ கொரோனா டைம் உன்னை பாஸ் பண்ணிட்டாங்க, அவனா கொரோனா கேட்டான். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், கொரோனா டைமில் வந்துச்சு நீ பாஸ் ஆகிட்ட, இல்லைன்னா ஃபெயில் ஆகிருப்பேன். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் அதுக்கு டிசர்வ் கிடையாது, டிசர்வான பர்சன் முன்னாடி இருக்கேன், ஏதோ தடையில் ஏதோ இருக்குது, நான் தட்டி விட்றேன் போ முன்னாடி போ. நான் சொல்கிறேன், அந்த எண்ணம் யாருக்கு வேணும், நம்ம ஒவ்வொரு எத்தனை பேருக்கு வரும், வருமா? அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, லெட்ஸ் ஃபினிஷ் த ரேஸ் நாட் இன் பிளாக் அண்ட் ஒயிட். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, லெட் ஃபினிஷ் த ரேஸ் நாட் இன் பிளாக் அண்ட் ஒயிட் பட் கலர்ஃபுல் லைக் எ பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை போல் முடிப்பேன், சொல்கிறேன் நல்லையில சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நாட் சர்டிஃபைங் எனி ஒன் நாட் திங்கிங் வி ஆர் த பெஸ்ட். நம்ம தான் பெஸ்ட்னு நினைக்காதீங்க, யாரையும் சர்டிஃபை பண்ணாதீங்க, சரியா? கூடுமான வரைக்கும் தாழ்ந்திருங்கள், கத்தரை மையப்படுத்துங்க. ஆமென். நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாமா? எல்லாம் கத்தை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல வராமேன். எத்தனை பேர் நான் சொல்கிறத செய்வீங்க? ஆமேன். இன்னிலேருந்து மனசில் இருக்கிற எல்லா பொறாமல் போயிட்டோம், சரியா? எல்லா இதெல்லாம் கசப்பெல்லாம் வெளியே போகட்டும், பண ஆசை வெளியே போகட்டும். அல்லேலூயா.
கத்தரை தேட பாருங்கள், கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம். எல்லா ஜெபிங்க ஹல்லேலூயா. கத்தரை நோக்கி பாருங்கள், ஆண்டவரே நல்ல இருதயத்தை தாங்க ஆண்டவரே. ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவரே நல்ல ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க. எல்லாம் கேட்போமா, கத்தரை நோக்கி பார்த்து கேட்போம். ஆமேன், ஆண்டவரே எனக்கு அந்த நல்ல இருதயத்தை தாங்க ஆண்டவர். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் கத்தரை நோக்கி பார்ப்போமா. ஆமேன், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, சோத்திரிக்கிறோம். காமல் பேசுகிறே நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கிறத நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்கப்பா.
ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதான சந்தோஷம் நிறைவாய் காண செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று நீ மறவாதே, ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்யோனி ஐக்கியமும் விசேஷமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவரே வருகை மட்டும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஈவினிங் 4:45 மணிக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் வரும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். காட் பிளஸ் யூ.